हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे, रामानुज धया पात्रम् ज्ञान वैराग्य भूषणम् श्रीमद्वेंकटनाथार्यम् वंदे वेदांत देशिकम् लक्ष्मीनाथ समारंभाम् मध्यमाम् अस्मदाचार्य पर्यन्ताम्
यमच्युध बधाम्बुजयुग्म रुग्म व्यामोहदस्थतितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवदोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रभज्ये भूधं शरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखर योगी वाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकाल यतीन्द्रमिश्राम् श्रीमत्पराङ्गुसमुनिम् प्रणदोऽस्मि नित्यम् नाम सङ्कीर्तनम् यस्य सर्वपापप्रणाशनम् प्रणामो दुःखशमनः तं नमामि हरिम् परम् वसुदेवसुतम् देवम् कंसचाणूरमर्दनम् देवकी परमानन्दम् कृष्णम् वन्दे जगद्गुरुम्। वेंकटाद्रि समंस्थानम् ब्रह्मांडे नास्ति किंचन वेंकटेश समं देवम् न भूतो न भविष्यति। அகலகில்லேன் இறையுமென்று அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் மூன்றுடையாய் என்னை ஆழ்வானே நிகரில் அமரர் முனமுழிகணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்று இல்லா அடியேன் உன் அடிக்கு அமர்ந்து புகுந்தேனே ஊனேறு செல்வத்து உடன் பிறவி யான் வேண்டேன் ஆனேறு ஏழ் வென்றான் அடிமை திறமல்லால் கூனேறு சங்கம் இடத்தான் தன் வேங்கடத்து கோணேறி வாழும் குருகாய் பிறப்பேனே ஆனாறு செல்வத்து அறம்பயர்கள் தற்சூழ வானாலும் செல்வமும் மன்னரசும் யான் வேண்டேன் தேனார் பூஞ்சோலை திருவேங்கடச் சுனையில் மீனாய் பிறக்கும் விதியுடையே ஆவேனே செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவானின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் மரம்பயரும் கிடந்து எங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே உம்பர் உலகாண்டு ஒரு குடை கீழ் உருப்பதிதன் அம்பொற்களை அல்குள் பெற்றாலும் ஆதரியேன் செம்பவளவாயான் திருவேங்கடம் என்னும் எம்பெருமான் பொன்மலை மேல் ஏதேனும் ஆவேனே குன்றமேந்தி குளிர்மழை காத்தவன் அன்று ஞாலம் அளந்தவிரான் பரன் சென்று சேர் திருவேங்கடமாமலை ஒன்றுமே தொழ நம்பினை ஓயுமே தாயே தந்தையென்றும் தாரமே கிளை மக்களென்றும் நோயே பட்டொழிந்தேன் உன்னை காண்பதோர் ஆசையினால் வேயே பொம்புள் சூழ் திருவேங்கடவா நாயேன் வந்தடைந்தேன் நல்கியாள் என்னை கொண்டருளே வந்தாய் என் மனம் புகுந்தாய் மன்னி நின்றாய் நந்தாத கொழுஞ்சுடரே எங்கள் நம்பி சிந்தாமணியே திருவேங்கடம் நேய எந்தாய் இனியான் உன்னை என்றும் விடேனே ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழுவிலா அடிமை செய்ய வேண்டும் நான் தெழிகுரல் அருவி திருவேங்கடத்து எந்தை தந்தை தந்தை தந்தைக்கே எத்தனை பாசுரங்கள் கிட்டத்தட்ட 200 பாசுரங்களுக்கு இருக்கு திருவேங்கடமுடையான் வெங்கடாசலபதி ஏழு மலையான் அற்புதமான வெங்கடரமணன் கோவிந்தன் தயாநாயகன் கலியுக வரதன் ஆச்சரியம் திருவேங்கடம் 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 வேங்கடம் வேங்கடம் வேங்கடம்னு ஜபிச்சாலே பாபங்கள் நாசமாள்
விசேஷமான வெங்கடாச்சலம். தியானம் பண்ணுங்கோ, தியானம் பண்ணுங்கோ. வாழ்க்கையில பார்த்தோம்னா ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு தேவை இருக்கு. சரீரம் வியாதி சரியாகணும், குடும்பத்திற்கு பிரச்சனை சரியாகணும், குழந்தைகள் நன்னா படிக்கணும், பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும், கல்யாணமான பேரனுக்கோ பேத்திக்கோ குழந்தை பிறக்கணும், ஆபீஸ்ல ப்ரமோஷன் கிடைக்கணும், ஆபீஸ் இருக்கிற பிரச்சனைகள் தீரணும். இப்படி நிறைய கேட்டுட்டே இருக்கும், நிறைய தியானம் பண்றோம். இதுக்காக ஒவ்வொரு நாளும் ஏதான ஒரு திவ்ய தேசத்தையோ உத்தமமான ஸ்தலத்தையோ தியானம் பண்ணி அதுவும் நன்னா இருக்கட்டும்னு ஒரு பிரார்த்தனை பண்ணி வைப்போம். இனிமேலாவது இது பண்ணியே ஆகணும், பண்ணியே ஆகணும். இந்துக்களுடைய தர்மம் இது, இந்துக்களுடைய தர்மம். நம்முடைய திவ்ய தேசங்கள் நன்னா இருக்கட்டும்னு ஒரு பிரார்த்தனை, நம்முடைய பாரத தேசம் நன்னா இருக்கணும்னு ஒரு பிரார்த்தனை, நம்முடைய இந்து தர்மம் நன்னா இருக்கணும்னு ஒரு பிரார்த்தனை பண்ணுங்கோ. பண்ணியே ஆகணும். பண்ணலை அப்படின்னா சுயநலவாதிகளா இருப்போம், பேய் பிசாசு சாத்தான் கூட்டத்தை சேர்ந்துருந்தோம். நம்ம தர்மம் நன்னா இருக்கணும்னு பிரார்த்தனை. என்ன தரல நம்ம பூமி, என்ன சுகம் தரல சனாதனமான ஹிந்து தர்மம். பகவான இத்தனை வெரைட்டியா அனுபவிக்க சொல்லிக் கொடுக்கிறத, பகவானுக்கு அலங்காரம் பண்ண சொல்லிக் கொடுக்கிறத, பகவானுக்கு அபிஷேகம் பண்ண சொல்லிக் கொடுத்திருக்கேன். சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் முதற்கொண்டு நதிகள் முதற்கொண்டு எல்லாத்திலையுமே தெய்வ சன்னிதானத்தை தெய்வ தரிசனத்தை நிரூபணம் பண்ணின்னு இருக்கேன். நம்முடைய தர்மம் இது நன்னா இருக்கணும், சௌகரியமா இருக்கணும், என்றைக்குமே இருக்கணும், எத்தைக்கும் ஏழு பிறவிக்கும் இருக்கணும். எது அழிஞ்சாலும் நம்ம தர்மம் நன்னா இருக்கணும். நமக்கு எத்தனை வேணா சிரமங்கள் வரட்டும், பரவாயில்ல, பிராரப்தம் அனுபவிச்சுட்டு போவோம், அது மாறுறதுக்கு பிரார்த்தனை பண்ணுங்க. நம்ம தர்மம் நன்னா இருக்கணும். இந்து தர்மம் இவ்வளவு நாள் நன்னா இருந்ததுனாலதான் இன்னைக்கு நம்ம சுபிக்ஷமா இருக்கும், நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருவேளை என்னைக்கோ இந்து தர்மம் இல்லாம போயிருந்தது அப்படின்னா இன்னைக்கு நம்ம நிலைமையெல்லாம் கேள்விக்குறியா இருக்கும், பயங்கரமா இருக்கும், குழப்பமா இருக்கும், வாழ்க்கையை விருத்து போயிடும். இன்னைக்கு இந்து தர்மம் இருக்கோ, சிதம்பரம் இருக்கு, மதுரை இருக்கு, ராமேஸ்வரம் இருக்கு, மதுரா இருக்கு, பிருந்தாவனம் இருக்கு, திருவல்லிக்கேணி இருக்கு, திருமலை திருப்பதி இருக்கு, ஸ்ரீரங்கம் இருக்கு, வைகுண்டபதியும் இருக்காது, சங்கர ராமேஸ்வரரும் இருக்காது, இல்லைன்னா எங்க அப்படியே அலைஞ்சிட்டு இருப்போம். அதனால நம்ம தர்மம் நன்னா இருக்க, நம்ம தர்மம் நன்னா இருக்கிற வரைக்கும் நமக்கு ஒரு கவலை இல்லை, ஒரு கவலை இல்லை. நம்ம தர்மம் ஆஞ்சநேய மூர்த்தி மாதிரி அத்தனையும் போனாலும் இது இருந்தா ஜெயிச்சிடும். ராம ராவண யுத்தத்துல ஒரு நாள் யுத்தம் பயங்கர கோரமா இருக்கு, எல்லாரும் மூர்ச்சையே விழுறார்கள். ஜாம்பவான் எழுப்புறான் விபீஷணன், மூர்ச்சை தெளிவிச்ச உடனே அவர் முதல்ல கேட்கிறார், ஆஞ்சநேயர் எப்படி இருக்கார்? உடனே விபீஷணன் கேட்கிறான், இத்தனை பேரை விட்டாச்சு, ராமனை விட்டாச்சு, லக்ஷ்மணனை விட்டாச்சு, சுக்ரீவனை பத்தி கேள்வி இல்லை, இத்தனை பேரை விட்டுட்டு ஒரு ஆஞ்சநேயனை கேட்கிறார், என்ன அவசியம் அப்படின்னு கேட்கார். ஜாம்பவான் சொன்னார், ராமன் இருந்து லக்ஷ்மணன் இருந்து சுக்ரீவன் இருந்தும் ஆஞ்சநேயர் எல்லாம் போச்சு, ராமன் இல்லை லக்ஷ்மணன் இல்லை சுக்ரீவன் இல்லை ஆஞ்சநேயர் இருக்கான எல்லாம் ஜெயிச்சோம். அந்த மாதிரி எல்லாத்தையும் வளர்ந்தாலும் நம்ம தர்மம் நன்னா இருக்கிற வரைக்கும் நம்ம திரும்ப 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 வளர்ந்துட்டே இருக்கலாம், சுபிக்ஷமா இருக்கலாம், ஐஸ்வர்யமா இருக்கலாம். அதனால நம்ம தர்மம் நன்னா இருக்கட்டும், நம்முடைய ஸ்தலங்கள் நன்னா இருக்கட்டும். மனசுல பிரார்த்தனை பண்ணுங்க, இந்த கோவில்கள் நன்னா இருக்கட்டும்னு ஒரு பிரார்த்தனை பண்ணுங்க. திருமலை திருப்பதி நன்னா இருக்கட்டும், ஸ்ரீரங்கம் நன்னா இருக்கட்டும், திருச்செந்தூர் நன்னா இருக்கட்டும், கன்னியாகுமரி நன்னா இருக்கட்டும், ஆச்சரியமா நாகர்கோவில் நாகர்கோவிலாவே இருக்கட்டும். நாகர்கோவில் தினமோலாம் ஆயிட்டு இருக்கு, நாகர்கோவில் நாகர்கோவிலாகவே இருக்கட்டும், திருமந்திர நகரம் திருமந்திர நகரமாகவே இருக்கட்டும். பிரார்த்தனை பண்ணுங்க ஒவ்வொரு நாளும் சாப்பிடும்போது, அப்பா இந்த பூமி நன்னா இருக்கணும், இன்னைக்கு நான் ஒருவேளை சாப்பிடுறேன்னா இந்த பூமி காரணம், இன்னைக்கு ஒருவேளை நான் கோவிலுக்கு போய் கையை கூப்பி நமஸ்காரம் பண்றேன்னா என் தர்மம் காரணம், இன்னைக்கு அப்பா அம்மா மேல நான் மரியாதை வச்சிருக்கேன்னா என்னுடைய தர்மம் காரணம்னு நம்முடைய தர்மத்துக்காக பிரார்த்தனை பண்ணுங்கோ, கதறி அழுங்கோ. பிரபோ இந்த தர்மத்தை ரட்சிச்சுடுறா, நீதாண்டா ரட்சகன், நாங்கெல்லாம் அசக்தர்கள், வேற வழியே இல்லை, உன் காலில் விழுந்து சரணாகதி பண்ணிட்டோம், தயரஞ்சு வழி காட்டுன்னு கதறுங்க. எங்களுக்கு மனோதைரியத்தை கொடு, தேக பலத்தை கொடு, ஆன்ம பலத்தை கொடு, நாம பலத்தை கொடு, கோடி கோடியா தன பலத்தை கொடு,
தனம் இல்லைன்னு தானே பல பேர் ஏமாத்தின் இருக்கா. நமக்கெல்லாம் அதிக தனம் வந்துடுத்துனா சீப்போ இந்த பிச்சைக்காரத்தான் பணத்தை போட்டுடலாம். அத்தனை பேரு தனத்தை கூட பிரார்த்தனை, நம்ம தர்மத்துக்காக ஆச்சரியமானது சனாதனமான ஹிந்து தர்மம். இந்து தர்மம் எத்தனையோ விஷயங்களை தாண்டி இன்னைக்கும் ஜெயிச்சுண்டு கிடக்கிறது நம்முடைய தர்மம். இதை மட்டும் மறந்துடாது. எத்தனையோ பேர் பார்த்தோம்னா அவர்களுடைய மதத்துல சரக்கே கிடையாது. நம்ம என்னெல்லாம் பண்றோமோ அதை காப்பி அடிச்சுதான் காலத்தை ஓட்ட வேண்டிய நிர்பந்தத்துல ஓட்டின்னு இருக்கா. நம்ம தெய்வங்கள்லாம் சாத்தான்னுவா, பிசாசுன்னுவா, கல்லுன்னுவா, இதெல்லாம் லிவிங் காட் இல்லைன்னுவா. அவள் டெட் காடா, நம்மளுக்குலாம் அவளுக்குலாம் லிவிங் காடா, அதெல்லாம் உசுரோட இருக்கான். இத்தனையும் சொல்லி தொலைவா. ஆனா இந்த சாத்தான், இந்த கல்லு, இந்த பிசாச வழிபடுற நம்ம முறைகள் இருக்க, இந்த தேர் ஓட்டுறது, கொடி ஏத்துறது, திருவிழா கொண்டாடுறது, இதெல்லாம் மட்டும் பண்ணுவோம். இது மட்டும் ஏன் புரிய மாட்டேங்குது? நம்மளெல்லாம் செத்து போன கடவுள்கள் ஆச்சு, அதெல்லாம் சாத்தான் ஆச்சு, நம்மளெல்லாம் குட்டி சாத்தான்கள் ஆச்சு. இந்த குட்டி சாதான விஷயத்தை ஏன் ஃபாலோ பண்ணணும்? சுய புத்தியோட ஏதாவது பண்ணி தொலைய வேண்டியது தானே. சுய புத்தி இல்லையே, காப்பி அடிச்சுதானே ஓடணும். காவி வரைக்கும் வந்து வச்சுட்டு காவியை உடுத்திக்கலாமா, கொடி ஏத்தலாமா, ரதம் விடலாமா, சப்பனம் தூக்கலாமா, யாரும் ஏமாத்த நம்ம அவாசைக்கும் என்ன சம்பந்தம் புரிய மாட்டேங்கிறது. கட்டதுகள்லாம் என்னமோலா சொல்லிட்டு இருக்கா. எல்லாமே நம்முடையது. ஏன் காப்பி அடிக்கணும்? சுயமா சக்தி இருக்குன்னா பண்ணி தொலைய வேண்டியது தானே. அப்புறம் ஏன் வெளியா அவர்களுடைய ஊர்கள் எல்லாம் தேவாலயங்கள்லாம் ஏன் வித்துன்னு இருக்கா? விற்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அவசியம் இல்லையே. அப்பொழுதே தெரிய வேண்டாம், சரக்கு இல்லை. சரக்கு இல்லைன்னாலும் நம்மளை பத்தி கேவலமா பேசலாம், குறைச்சலும் கிடையாது. ஏன்னா நம்ம வாய் மூடி மௌனியா முட்டாளா ஓடிண்டு கிடக்கணும். பேசாதேன்னு சொல்லணும். டெய்லி நான் சொல்லிட்டு இருக்கேன், டெய்லி நான் சொல்லிட்டு இருக்கேன், டெய்லி நான் சொல்லிட்டே இருக்கேன். உள்ளுக்குள்ள உரைக்கணும், ஒவ்வொரு இந்துவுக்கும் உரைக்கணும், ஒவ்வொரு இந்துவும் முழிச்சுக்கணும். எத்தனை வலி அனுபவிச்சிருக்கோம் போராட்டத்தின் சுதந்திர போராட்டத்தின் போது. அந்த வலி எல்லாம் கேளுங்க. யாராவது சுதந்திர போராட்ட தியாகிகள் எல்லாம் பார்த்து, தூத்துக்குடி கூட ஒரு தியாகி நான் பார்த்தேன், சுதந்திர போராட்ட தியாகி, கேளுங்கோ, அவகிட்ட கேளுங்க. அந்த வலி எல்லாம் கேட்டதுனால தானாவே நம்ம தர்மத்தை பத்தி யாராவது கேவலமா பேசினா சும்மா இருக்க மாட்டோம். எத்தனை அற்புதமான ஒரு தர்மத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். இதை கேவலமா பேச விடுவோமா? கேவலமா பேச விடலாமா? நம்ம வீட்டுல இருந்து யாராவது ஒருத்தர் ஏதாவது எடுத்துட்டு போயிட்டா ஒத்துக்கொள்வோமா? நம்ம வீட்டு டிவி யாராவது ஆன் பண்ண விடுவோமா? நம்ம வீட்டுக்குள்ள யாராவது வந்து உட்கார விடுவோமா? என் வீடு ஏன் உட்கார்ந்த? ஒண்ணு வேண்டாம், நம்ம வீட்டு வாசத்தை காம்பவுண்ட் ஓரத்தை குப்பை கொட்டவே விட மாட்டோம். உன் வீடு காம்பவுண்ட் அங்க கொட்டு, ஏன் என் வீடு வாசல் கொட்டுறது கேட்கமா இல்லையா? ஆனா இந்து தர்மத்து மேலேயே பழி சமத்தின் இருக்கா, இந்து தர்மத்தையே குப்பைன்னு சொல்லிட்டு இருக்கா. இதை மட்டும் கேட்டு இருக்கோம்னா இந்துக்களுக்கெல்லாம் முதுகெலும்பு என்ன இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது. ஒரு வீரத்தனம் வந்தே ஆகணும், ஒரு சத்திரியத்தனம் வந்தே ஆகணும், கேள்வி கேட்டே ஆகணும், இது என் தர்மம் நிரூபணம் பண்ணி ஆகணும், இனிமேலும் வாய் மூடிண்டு இருக்கக்கூடாது. நீ யார வேணா இருங்கோ, உங்க ஜாதி எதுவா வேணா இருக்கட்டும், உங்க குலம் எதுவா வேணா இருக்கட்டும், நீங்க பண்ற கர்மா எதுவா இருக்கும், ஆனா இந்துவா இருங்கோ, எந்த இடத்துலையும் இந்து தர்மத்தை இழிவா பேசுறத அனுமதிக்காதீங்கோ, கேட்டு இருக்காதீங்கோ, இருக்கக்கூடாது. அவர் இருந்தாருன்னா சாப்பாட்டுல உப்பு போட்டு சாப்பிடல, அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். சாப்பாட்டுக்கு பதிலாக வேற எதையோ சாப்பிடுறோம்னு அர்த்தம். நான் சொல்றது ரொம்ப நாராசமா இருக்கும், ரொம்ப நொந்து போய் ரொம்ப வலி அனுபவிச்சு சொல்லிட்டு இருக்கேன். பேடித்தனம் வந்துட்டு இருக்கு, இந்த பேடித்தனம் மாறணும். அதுக்கு திருமலையப்பன் நமக்கு அனுகிரகம் பண்ணட்டும். ஆச்சரியமான கலியுக வரதன் வேங்கடாத்ரி சேஷாத்ரி வேதாத்ரி கருடாத்ரி ரிஷபாத்ரி அஞ்சனாத்ரி ஆனந்தாத்ரி. இப்ப கூட ஏதோ அஞ்சாறு பேர் தான் அது மனப்பாடம் பண்ணி எவ்வளோ அப்படி கட 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 கடன்னு வரணும். வெங்கடாத்ரி நான் சத்தியாதி அடுத்து சொல்லணும், வேதாதீசன் அடுத்து சொல்லணும், கடத்திலேருந்து சொல்லிட்டு வரணும். இப்ப வெங்கடாத்ரி சேஷாத்ரி வேதாத்ரி கருடாதிரி ரிஷபாத்ரி அஞ்சனாத்ரி ஆனந்தாத்ரி, திருப்பி அங்கே ஆனந்தாத்ரி அடுத்தது. இப்ப முன்னாடியே சொன்னால கடகம் வருது. ஆனந்தாத்ரி அஞ்சனாத்ரி ரிஷபாத்ரி கருடாத்ரி வேதாத்ரி சேஷாத்ரி வெங்கடாத்ரி வெங்கடாத்ரி சேஷாத்ரி வேதாத்ரி. இப்படி தலைகீ மனப்பாடம், தலைகீ மனப்பாடமா இருக்கணும் இந்து தர்மம். அப்பதான் ஜெயிப்போம், அப்பதான் ஜெயிப்போம். ஆதி மனுஷன் அப்படின்னா சுவாயம்பூவ மனு, ஆதி மனுஷன் கேட்டா சதரூபா. நம்முடைய தர்மத்துக்கு அத்திவாரம் எதுன்னா பிரஸ்தானத்ரயம், உபனிஷதங்கள், பிரம்மசூத்திரம், பகவத்கீதை, மும்மதாச்சாரியர் கேட்டா ஸ்ரீசங்கரர், ஸ்ரீராமானுஜர்,
श्रीमध्वाचार्यार अद्वैतम द्वैतम विशिष्टाद्वैतम वेदम नालुदा नाले नालुदा ऋक् यजुर् सामं अदर्वणम வேதத்தை எடிட் பண்ணனால வேதவியாச அஞ்சாவது வேதம் அப்படின்னு கேட்டா மகாபாரதம். இதிகாசம் அப்படின்னா மகாபாரதம் ராமாயணம். புராணங்கள்னா 18 புராணங்கள், விஷ்ணு புராணம், கருட புராணம், பாகவத புராணம், இதெல்லாம் புராணங்கள். 18 புராணங்கள் இதிகாசம் அப்படின்னு சொன்னா மகாபாரதம் ராமாயணம். நவதிருப்பதிகள்னு கேட்டா கடகடன் பேர சொல்லணும், ஒவ்வொன்னா சொல்லிட்டு இருக்க மாட்டேன். நீங்களா கொஞ்சம் கேளுங்க, எத்தனை வருஷமா இருக்கு, எத்தனை வருஷம் நவதிருப்பதி பக்கம் போயிட்டு 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 வரு. முதல் திருப்பதியிலேருந்து கடைசி திருப்பதி வரைக்கும் கடகடன்னு சொல்லணும், கடைசி திருப்பதிலே முதல் திருப்பதி திருப்பி திருப்பி சொல்லணும். நன்னா அப்படி நன்னா அப்படி கரைச்சு குடிக்கணும், கரகாணணும். கரகாண முடியாத இந்த தர்மத்துடைய ஆழத்தை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு யாராதாசனோ, இது எங்க திவ்ய பிரபந்தத்தை சொல்லியிருக்கு, இது எங்க வேதத்தை சொல்லியிருக்கு, இது பகவத்கீதை வாசகம், அதடா இது உபனிஷத் வாக்கியம் திருடிட்டான்னு கேட்கணும். அந்த அளவுக்கு நமக்கு விஷய ஞானம் இருந்தா சத்தியமா எழுதவே மாட்டான். இது பகவத்கீதை வாசகம், இந்த அத்தியாயத்துல இந்த ஸ்லோகம் இது தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டோம்னா வாய் மூடிந்து போயிடுவான். இது எங்க திவ்ய பிரபந்தம், ஆத்மா சம்ஸ்கிருத வார்த்தை, நித்தியம் சம்ஸ்கிருத வார்த்தை, ஜீவன் சம்ஸ்கிருத வார்த்தை, பரமலோகம் சம்ஸ்கிருத வார்த்தை, சுசேஷம் சம்ஸ்கிருத வார்த்தை, எத்தனையோ விஷயங்கள் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். அம்மாவாசை இந்து தர்மம், ஜபம் இந்து வார்த்தை, ஆராதனை பகவான் ஆராதனம் என்ற திருவாராதனம் தான் சொல்லுவோம் வைஷ்ணவ சம்பிரதாயத்தில். அபிஷேகம் நித்திய கோவில் நடந்துட்டே தான் இருக்கு. அக்னி எல்லாம் நம்ம சொன்னதுதான், அக்னி எல்லாத்துக்குமே அக்னிக்கு பலம் இருக்குன்னு சொன்னது நம்ம தான், அபிஷேகம் பண்ணதும் நம்ம தான், ஆச்சரியமா சுசேஷமா வாழ சொல்றதும் நம்ம தான், லோகத்துக்கான பிரார்த்தனை பண்ணக்கூடியவர்களும் நம்ம தான், பகவானுக்கு மாலை போடணும்னு சொல்லி கொடுத்தவர்களும் நம்ம தான், விளக்கேற்றணும்னு சொல்லி கொடுக்கிறவர்களும் நம்ம தான், பகவான ரதத்தில் வச்சு அழகு பார்க்கிறவர்களும் நம்ம தான், பகவான தோல்ல சுமக்கிறவர்களும் நாம் தான், கொடியேற்றி எங்க ஊர் கோவில்ல திருவிழான்னு உலகத்துக்கே சொல்றவர்களும் நம்ம தான், கொடியேற்றம் கொடி இறக்கம் முதற்கொண்டு பலி பீடம் வரைக்கும் நம்ம தான் சொல்லியிருக்கோம் உலகத்துக்கு. நம்முடைய விஷயங்களை நம்ம நன்னா தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஜெயிச்சிடும், ஜெயிக்கணும், தெரிந்து கொள்ளணும். நமக்கு ஒரு மூணு தலைமுறைக்கு முன்னாடி இருந்ததுலாம் நல்ல விஷயம் தெரிஞ்சு நடுவுலை கொஞ்சம் விட்டு தொலைச்சுட்டான். அதனால இந்த பாடுபட்டு தொலையணும், பிரார்த்தனை பண்ணுங்க, தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுங்க. ஆச்சரியமான வெங்கடாச்சலம், அற்புதமான வெங்கடாச்சலம், வெங்கடாத்ரி, சேஷாத்ரி, வேதாத்ரி, கருடாத்ரி, ரிஷபாத்ரி, அஞ்சனாத்ரி, ஆனந்தாத்ரி, ஆனந்தாத்ரி, அஞ்சனாத்ரி, இத்தனை பெரிய கூட்டத்தில் ஒரு நாலு குரல் வருது. அப்படியே கட 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 மண்டல ஏற வேண்டாமா, யாராவது நம்மளை திக்க திக்க வச்சவனுக்கு அறிவு இருக்கா, புத்தி இருக்கா, முட்டாள வீட்டில் சொல்லிட்டு வந்தியான்னு கேட்டா அப்படியே டக்கு 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 மனசுல தெக்கறது. அந்த மாதிரி இந்து தர்மத்துடைய விஷயங்கள் ஹிருதயத்தில் போய் பாயணும். ராமன் விட்டு அம்பு போல பாயம், வெங்கடாத்ரி, சேஷாத்ரி, வேதாத்ரி, இன்னைக்கு முழுக்க இதுதான். எல்லாரும் திரும்ப திரும்ப ஒழுங்கா சொல்ற வரைக்கும் இந்த ஓரோன் ஒண்ணு இதே மனப்பாடுந்த வாய்ப்பாடுதான். எத்தனை நாள் இப்படியே ஓட்டின் இருப்பாள், உண்டுரா கிடக்கும் அப்போதும் உடலுக்கே கரைந்து நெய்ந்து. ஞாயிற்றுக்கிழமையாச்சா, நல்லா காத்து மத்தியானம் சாப்பிட்டோமா, ஒரு குட்டி தூக்கம் போட்டோமா, சாயங்காலம் வந்தோமா, அப்படி காதார உட்காந்து ரெண்டு மணி நேரம் கதை கேட்டோமா, ராத்திரி போனோமா, நல்லா சாப்பிட்டோமா, நல்லா குரட்டை விட்டு தூங்கினோமா, நாளை காத்துல ஆபீஸ் ஓடினோமா, பணம் சம்பாதிச்சோமா, திரும்பி சனிக்கிழமை வந்ததா அபாடான் ரெஸ்ட் எடுத்தோமா, திரும்பி ஏதான பண்டிகை வந்ததா ஆச்சரியமா ஏதான வஸ்திரம் வாங்கினோமா, ஹோட்டலுக்கு போனோம், இதே குழப்ப. கொஞ்சம் இந்து தர்மத்துக்காக உழைக்கலாம், இந்து தர்மத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக உழைக்கலாம். நம்முடைய தேசத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு எத்தனை விஷயங்கள் இருக்கு தெரியுமா, கோடி 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 விஷயங்கள் குட்டி கடக்கு. நன்னா தெரிஞ்சுக்கோங்க, எங்கேயாவது கௌசல்யா சுப்ரதா சுப்ரபாதம் ஆரம்பித்த உடனே வெங்கடாத்ரி, சேஷாத்ரி, வேதாத்ரி, கருடாத்ரி, ரிஷபாத்ரி, அஞ்சனாத்ரி, ஆனந்தாத்ரி வரணும். எங்கேயாவது யார் பேரா வெங்கடேசன் சொன்னா உடனே வெங்கடாத்ரி, சேஷாத்ரி, வேதாத்ரி, கருடாத்ரி, ரிஷபாத்ரி, அஞ்சனாத்ரி, ஆனந்தாத்ரி வரணும். எங்கேயா இருந்தாலும் இது கட 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 எங்கேயாவது வல்லநாடு பக்கத்தில் இருக்கிற ஒரு மலை குண்டு குன்ற பார்த்தா கூட வெங்கடாத்ரி, சேஷாத்ரி, வேதாத்ரி, கருடாத்ரி,
விரதபாதிரி அந்தநாதிரி ஆனந்தாதிரின்னு வரணும். எங்கேயாவது ஏழுன்னு கேட்டாலே சப்தகிரி ஞாபகம் வரணும். வேங்கடாதிரி வேதாதிரி சேஷாதிரி மாத்தி சொன்னேன், மாத்தி சொன்னா கூட இல்லே நிக்கணும். இந்துக்கு அந்த அளவுக்கு விஷயத்தை கத்துக்கணும். ஏழுன்னு சப்தம் கேட்டாலே சப்தகிரி ஞாபகம் வரணும். பதினெட்டுன்னு சொல்லி ஆசனா பகவத்கீதை ஞாபகம் வரணும். நாலுன்னு சொல்லி ஆசனா நாலு வேதம் ஞாபகம் வரணும். வந்தே ஆகணும், அந்தே ஆகணும். கீதையில பதினெட்டு அத்தியாயம் ஞாபகம் வச்சுக்கலாம், பதினெட்டு புராணங்களை ஞாபகம் வச்சுக்கலாம், எத்தனை விஷயங்கள் இருக்கு. ஒன்பதுன்னு சொன்னா நவதிருப்பதி ஞாபகம் வச்சுக்கோங்க, நவமினா நவதிருப்பதி ஞாபகம் வச்சுக்கோங்க. விடப்படாது, ஒன்னத்தையும் விடப்படாது. அத்தனை சிரேஷ்டம். வேங்கடாதிரி சேஷாதிரி வேதாதிரி கருடாதிரி விஷபாதிரி அஞ்சனாதிரி ஆனந்தாதிரி அத்தனை சிரேஷ்டம். இந்த சப்தகிரி, சப்தகிரி சப்தம் அப்படின்னு சப்த அப்படின்னு சொன்னாலே சம்ஸ்கிருதத்துல ஏழுன்னு அர்த்தம். சப்தாகம் அப்படின்னு சொல்லுவோம், பாகவதம் ஏழு நாள் சொல்றோம். சப்தமி சொல்றோம் இல்லையா, அழக சப்தமி அப்படின்னா ஏழாவது நாள் அப்படின்னு அர்த்தம். ரத சப்தமி நிறைய சொல்றோமே, அவ்வளவு விசேஷம். எங்கேயாவது ஏழு அப்படின்னு ஒரு சப்தம் இருக்கு, காலத்துல ஏழு மணினா கூட என்ன ஒண்ணு, வேங்கடாதிரி சேஷாதிரி வேதாதிரி எங்க கடகடன்னு வரணும். சாயங்காலம் ஏழு மணி, ராத்திரி ஏழு மணி, எங்கேயாவது ஏழு சப்தம் கேட்டா இனிமேல் சப்தகிரி ஞாபகம் தான் வரணும். வேற ஒரு ஞாபகம் வர வேண்டிய அவசியம் இல்லை. வேற ஒரு ஞாபகம் வர வேண்டாம், வேற ஒரு ஞாபகம் வர வேண்டாம். அத்தனை விசேஷமானது சப்தகிரி. ஏழு மலை, ஏழு மலையான் மலையப்ப சுவாமி அற்புதமா திரேதாயுகத்தில் வேதவதி அவள் எப்படி சரீரத்தை விட்டாள் திருப்பி அதை சொல்ல ஆரம்பிச்சேன், அதுலயே கதை போயிடும். அந்த வேதவதி அவ்வளவு அழகா பகவானுக்காக சரீரத்தை விட்டா, மாயா சீதை வேஷம் போட்டு ராவணனுடைய அந்த படத்துல உட்கார்ந்தாள், பகவான கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டா, ஆனா பகவான் கலியுகம் வரைக்கும் காத்துன்றுன்னு சொல்லிட்டா அவளும் காத்துன்றிருக்கா. இன்னொரு பக்கம் அதிவிசேஷமா ராம அவதாரம் முடிகிற சமயம், அவ்வளவு விசேஷம் நிறைய இருக்கு. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு விதமான காரணங்கள் எல்லாமே ராம அவதாரம் கிருஷ்ண அவதாரம் சம்மந்தப்பட்டுதான் வருது. அவ்வளவு அற்புதம். ஒன்னு பக்கம் திரேதாயுகம் ராம விஷயம் இந்த வேதவதி, இன்னொரு விஷயம் துவாபர யுகம் யசோதா மாதா அவள் பாடு கிருஷ்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலையே அப்படின்னு ஏங்கி இருக்க, பகவான் கவலைப்படாதே எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியும் ஆசீர்வாதம் பண்ணிட்டான். இன்னொரு பக்கம் துவாபரேகம் முடிஞ்சு கலியுக ஆரம்பம், மும்மூர்த்திகள்ல யார் சிரேஷ்டம், யாருக்கு அவிர்வாகம் கொடுக்கலான்னு பிருகு மகரிஷி பரீட்சை. அவர் பாட்டுக்கு வந்தார், ஸ்ரீ வைகுண்டம் போனார். ஸ்ரீ வைகுண்டம் பரமபதமாக வைகுண்டம், நவதிருப்பதி ஸ்ரீ வைகுண்டம் இல்ல, இது ஸ்ரீ வைகுண்டம். வைகுண்டத்தை போனார், பகவானுடைய திருமார்களை எட்டி உதச்சார். பகவான் கால் விழிக்கிறதான் அவர் திருவடியை பிடிச்சு விட்டான். தாயார் கோச்சண்டா வைகுண்டத்தை விட்டு இறங்கிட்டா, பெருமாளுக்கு தாயார் இல்லாம வைகுண்டலோகம் சோபிக்கலை, அவரும் இறங்கிட்டார். தாயார் தேடி தேடி பார்த்தார், காண கிடைக்கலை. பூமியில இறங்கி வந்தார், ஒரு புற்று பார்த்தார், அதுல உட்கார்ந்துட்டார். லக்ஷ்மி தியானம் பண்ண ஆரம்பிச்சுட்டார். பிரம்மதேவருக்கும் சிவபெருமானுக்கும் பகவானுக்கு சமப்படுறது புரியல, பிடிக்கல, சகிக்கல. உடனேயே மாடு கண்டு குட்டி வேஷம் போட்டுண்டார்கள் பிரம்மதேவரும் சிவபெருமான். மாட்டுக்காரியா சில இடங்கள்ல பூதேவி வேஷம் போட்டான் காண கிடைக்கல், சில இடங்கள்ல பார்வதி தேவியே வேஷம் போண்டான் காண கிடைக்கல், சில இடங்கள்ல ஸ்ரீதேவியே வேஷம் போண்டான் காண கிடைக்கல். ஆனா யாரோ ஒரு தேவி வேஷம் கொண்டு வந்தான். ஆச்சரியமா மாட்டை கொண்டு போய் சோழராஜனிடத்துல ஒப்படைக்கிறார். பால் கிடைக்கிறதில்லை ராஜனுக்கும் ராணிக்கும். அந்த மாடு மேய்க்கிற கோபாலன், கோபாலனும் மாடு மேய்க்கிறவன் அர்த்தம். பூபாலன் அப்படின்னா பூமியை பரிபாலனம் பண்றவன் அர்த்தம். பல வார்த்தைகளுக்கு அர்த்தம் நமக்கு தெரியுது. பூபாலன் பூமியை பாலிக்க பாலனம் பண்றவன் அர்த்தம். அஷ்டதிக் பாலகர்கள் திக்குகள் எல்லாம் பாலனம் பண்றவர்கள். அந்த மாதிரி கோக்கல பாலனம் பண்றவன் கோபாலன், கோபாலன் பூபாலன் நிறைய வார்த்தைகள் இப்படிலாம் உண்டு. அந்த மாடு மேய்க்கிறவன் தான் இந்த பாட்டல் பாலெல்லாம் திருடிடுறானோ குடிச்சுடுறானோ அவனுக்கு சந்தேகம். நாளைக்கு நீ பால் கொடுக்கலை அப்படின்னா அவன் வெட்டி போட்டுடுவேன்னு சொல்ல அவன் கோபத்துல கோடாய் எடுத்துண்டு இந்த மானையே மாடையே தொடர்த்திட்டு தொடர்த்திட்டு போறான். அது பாட்டுக்கு புத்துக்குள்ளவை ஜோரா பாலை வர்ஷிக்கிறது.
உள்ளுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிற பகவானும் இந்த மாட்டுடைய பக்திக்கு வசப்பட்டு பால சீகரிக்கிறார். பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததகம் பக்தி உபகிருத்தம் அஸ்னாமி பிரயதாத்மா. பால் கொடுத்தாலும் பக்தியோட கொடுத்தா பகவான் ஏற்றுக்கிறான். பழம் கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்வான். ஒரு சொட்டு ஜலம் கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்வான். உன்னதமான அன்போட கொடுத்தா சத்தியமா தெய்வம் ஏற்றுக்கொள்ளும். குருவா இருப்பன் பார்த்தோம்னா ஒரு ஏழை பெண்மணி கொடுத்த மஞ்சாடி இந்த சிவப்பா இருக்கும், இந்த குந்துமணி மாதிரியே இருக்கும். அவளுக்கு குருவா இருப்பன் கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே கிடைக்கல. சரி, அந்த குழந்தைக்குன்னு அந்த மஞ்சாடியை கொடுத்தா பகவான் வச்சு விளையாடிட்டு இருந்தான்னு குருவா இருப்பனுடைய மகாத்மியத்துல காண கிடைக்கிறேன். ஆச்சரியம், அதி விசேஷம். இன்னைக்கும் பார்க்கலாம், குருவாயிரெல்லாம் போனோம்னா அந்த மஞ்சாடி வச்சிருப்பாரு இந்த கொடிமரம் பக்கத்துல. துவஜஸ்தம்பம், துவஜம்னா கொடி, ஸ்தம்பம்னா மரம், அதான் கொடிமரம் துவஜஸ்தம்பம். அந்த இடத்த பார்த்து அப்படி அழகா எல்லாரும் விளையாடிட்டு வருவார்கள். இந்த மஞ்சாடியில கையை வச்சு குருவாயிருப்பா விளையாடுற மஞ்சாடி அப்படின்னு மஞ்சாடின்னு சொல்லு. அந்த மாதிரி பகவான் பக்தியோட கொடுக்கறத ஏத்துக்கிறாங்க. குச்சியில அவள் தான் கொடுத்தார், ஏத்துட்டான் பகவான். சபரி எச்சில் பழத்தை கொடுத்தா பகவான் ஏத்துருந்தான். நம்ம அன்போட கொடுத்தோம்னா தெய்வம் ஏற்றுக்கொள்ளும், சந்தேகமே வேண்டாம். ஆச்சரியம், இந்த பசு பால் கொடுத்தது பகவான் ஏற்றுந்தான். ஆனா இந்த மாடு மேய்க்கிறவனுக்கு அது பிடிக்கல. என்ன அக்கிரமம், எனக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுத்துட்டு நீ பாட்டுக்கு பாலை இங்க வேஸ்ட் பண்றியே. பல சந்தர்ப்பங்களை மனுஷாளுக்கு இப்படி எல்லாம் தோணும். தான் அனுபவிக்க வேண்டியதான ஒண்ணு தனக்கு கிடைக்கல அப்படின்னா அது தனக்கு புரியல அப்படின்னா அபிப்பிராயம். பல நாஸ்திகளே சொன்னாலே இந்த கல்லுக்கெல்லாம் போய் பாலை குட்டி அபிஷேகம் பண்ணி என்ன பிரயோஜனம், இந்த சிலைக்கெல்லாம் மாலை போட்டா காப்பாத்துமா அப்படின்னு, இது சிலைன்னுவா, இந்த கோவில பூஜை பண்ணப்படாதுன்னுவா. ஆனா அவா பாட்டுக்கு செலவாப்பா, அவா பாட்டுக்கு மாலை போடுவா. இதெல்லாம் அது மட்டும் என்ன பண்ண போறது தெரியல. இந்த கல் என்ன பண்றோம், அந்த கல் தான் அது பண்ண, அவ்வளவுதான் பண்ண முடியும்வா, அது சொல்ல இல்ல இல்ல. ஆனா இது கல்லுன்னுவா, அது கல் இல்லையா, அதுக்கு உயிர் இருக்கா, என்ன அர்த்தம் புரியுமா, எவ்வளவு தூரம் குழப்பரா பாருங்க, எவ்வளவு தூரம் ஏமாத்துறா பாருங்க. லோகத்துல வாய் இருக்குன்றதே சகட்டுமே எதையோ சொல்லி ஏமாத்துறதே குழப்பா வச்சிருந்தேன். கதரம் ஏமாறதுக்கு நம்ம தயாரா இருந்தா எல்லாரும் ஏமாத்துவார், எல்லாருமே ஏமாத்துவார். தெய்வத்துக்கு அபிஷேகம் பண்றது ஒண்ணு மீன் கிடையாது, தெய்வத்துக்கு அலங்காரம் பண்றது ஒண்ணு மீன் கிடையாது. அபிஷேகம் பண்றது அலங்காரம் பண்றது மீனா பிரயோஜனமா அப்படின்னு பண்ணி பார்த்தா தெரியும். சத்தையோட சத்தையோட மன்னி பார்த்தா தெரியும். ஒவ்வொன்றதுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. எடுத்தோடனே குழந்தை எம்பிஏ படிச்சாச்சுன்னா கை நிறைய சம்பாதிக்கலாம்னு சொல்லி ஆனா ஆவண்ணா தெரியாத குழந்தைக்கு எம்பிஏ பாடத்தை சொல்லி கொடுத்தா என்ன பிரயோஜனம். அதுக்கு ஏபிசிடினா அவசியமா, அது எம்பிஏ படிச்சாதான் நல்ல பணம் சம்பாதி நல்ல வேலை கிடைக்கும். ஆரம்பத்திலே எம்பிஏ பாடம் எடுத்துருக்கோம், அதுக்கு மண்டையில ஏறுமா. அந்த மாதிரி இந்து தர்மத்தை சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் அஸ்திவா, ஒவ்வொரு அஸ்திவாரத்தையும் ஒரு கட்டணம் இருக்கு. அதனால பகவானுக்கு பண்ணக்கூடியதெல்லாம் பிரயோஜனம் உடையதுதான், சந்தேகமே வேண்டாம், தொழில் கூட சந்தேகமே வேண்டாம். ஆனா அந்த மாட்டுக்காரனுக்கு கோபம் கோடாரி எடுத்து அதை அடிக்க போனா அது மான் கத்திட்டு ஓடித்து உள்ளுக்குள்ள இருந்த பகவான் என்னடா அது அப்படின்னு வெளில வந்தார். இந்த கோடாரி பகவானுடைய தலையப்பட்டது, ரத்தம் கசிஞ்சது. மாட்டை காப்பாற்றுவதற்காக நம் பெருமான் ஆச்சரியமான பெருமாள் அதிவிசேஷமா ரத்தம் சிந்தினார். பசுவை காப்பாற்றுவதற்காகவே நம் தெய்வம் ரத்தத்தை சிந்திருக்கு. அவ்வளவு விசேஷமான தெய்வம் நம்முடையது. ஒரே ஒரு பசுவுக்காக ரத்தத்தையே சிந்தினார். அது எப்படி இந்த பசு அடிக்கலாம், பாவம் வாயில்லா பிராணி, அது என்ன பாவம் பண்ணிட்டு, அது பால் கொடுத்த இவனுக்கு அந்த பால் கிடைக்கலன்ற குழந்தை அடிக்க வரானே, அதன் மேல பட வேண்டிய காயத்தை அது அனுபவிக்க வேண்டிய துக்கத்தை அதுக்கு வர வேண்டிய ரத்தத்தை தெய்வம் தான் வாங்கின்றான். நீ வருத்தப்பட்டு பாரம் சுமக்காதே, ஏ மாடே உனக்காக நான் இருக்கேன். பகவான் வெளில வந்தா தன் தலையில அடி வாங்கின்ற ரத்தம் தீரிட்டு அடிச்சது. உள்ளுக்குள்ளே ஒரு மனுஷன் வந்ததை பார்த்து பயந்து போய் அவன் மூர்ச்சியாக விழுந்துட்டான். உயிர் போயெடுத்து இந்த மாடு ஓடித்து ஆராய்ச்சி மணி அடிச்சது, சோழராசனை கூப்பிட்டது, அவனை இழுத்துண்டு ஓடி வந்தது. அவனும் அதே தப்பு பண்ண போன, என்னடா அது குத்து மேல ரத்தமெல்லாம் இருக்கே, என் மாட்டுக்காரன் மூர்ச்சியாக விழுந்து கிடக்கிறானே, அவன் கையில கோடாரி இருக்கே, அவனே தப்பா, வேற யாரா தப்பு பண்ணிருக்கான், ஆலோசனை பண்ணல, இங்க யாரோ ஒருத்தனுக்கு அவனை கொண்டு போடுறேன்னு கத்திய வாங்கினா தெய்வம் திரும்ப வெள்ள வந்துடுத்து, ரத்தத்தோட வெள்ள வந்து நிக்கிறது. கோபமா பேசினார் பெருமாள், என்ன நினைச்சுட்டு இருக்காய், ஒரு பிரதே வழி நடத்தது தெரியலையே உனக்கு, உன் கீழே வேலை பண்றவன நல்ல நடத்த சொல்லி வளர்க்க வேண்டாமா,
ஒரு பிரஜாவண்ண கூடிய பாவம் ராஜாவை போய் சேரும். ராஜா பண்ற பாவம் பிரஜைகளையும் போட்டு படுத்த, ரெண்டும் ஒன்னோட ஒன்னு சம்பந்தப்பட்டதுதான். அப்படியெல்லாம் சொல்ல அவன் கதறி அழுதான். பிசாசா போனாக உனக்கு புத்தி வரும்னு பகவான் சொல்ல அவனுக்கு பிசாசு ஜென்மா கிடைச்சொடுத்து. கதறி அழுதான். அவர் சொன்ன, கவலைப்படாதே, சீக்கிரத்திலே உனக்கு ராஜ சரீரம் கிடைக்கும், ராஜ ஜென்மா கிடைக்கும்னு சொல்ல சோழர் அதனுடைய பிசாசா அழைஞ்சான். இவர் தலையில் அடிபட்டு ரத்தம், அந்த மாட்டுக்காரன் திரும்ப உயிர் பழச்சாச்சு. ஒரு விடிய அலையறார், அந்த வெட்டின வேகத்துல தலையில கொஞ்சம் முடியெல்லாம் போயிடுத்து, கொஞ்சம் சொட்டை வந்துடுத்து பெருமாளுக்கு. அப்படி ஓரத்துல அவர் அந்த சமயத்துல இந்த ஏழு மலைகள்ல ஒரு மலையில தான் உட்கார்ந்துட்டு இருந்தார். அங்கதான் தியானம் பண்ணிட்டு இருந்தார், அங்கதான் தவம் பண்ணிட்டு இருந்தார். பெருமாளே தவம் பண்ண ஒரு திருவேங்கடமலை, திருவேங்கடமாமலை. அதனாலதான் அந்த வேங்கடமலை ஒன்றுமே தொழ நம்பினை ஓயுமே பரன் சென்று சேர் திருவேங்கடமாமலை, ஒன்றுமே தொழ நம்பினை ஓயுமே சுவாமி நம்மாழ்வார். அந்த மலையை தொழுதாலே நம்ம பாவங்கள் நாசமாயிடும். ஏழு மலையை ஸ்மரிச்சாலே பாவங்கள் நாசமாகும், சந்தேகமே வேண்டாம். அதி விசேஷமா ஏழு மலையுடைய பலம் இருக்கத்தான் செய்யணும். அந்த மலை பாது மலைக்கெல்லாம் பலம் உண்டு, எல்லாத்துக்கும் ரூபம் மாற்றிக்கொள்ளக்கூடிய சக்தி உண்டு. மைனாக பர்வதம் கூட ரூபம் மாத்தின்றது அப்படின்னு காண கிடைக்கிறது, நிறைய உண்டு. அப்படி மலைக்கெல்லாம் கூட ரூபம் மாறும், நிச்சயமா மாறும். எல்லாத்துக்குள்ளையும் பகவானுடைய சக்தி இருக்கு. அவன் நினைச்சா இது வேணா எப்படி வேணா. உடனே பகவான் தவம் பண்றது, அந்த மலையை ஒரு ஸ்ரீரூபம் எடுத்துண்டது. அதுக்கு பிடிக்கல பாவம், பகவானுடைய தலையில அடிபட்டு ரத்தம் வர்றது, முடி இல்லாம இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. கேசவனாச்சே, சுருள் சுருளான சுருள் சுருளான கேசவாச்சே, குடற்கற்றை அப்படி கட்ட அப்படி போட்டு அப்படி கொண்ட போட்டோம்னா பல பல பலம் ஜொலிக்கும், மழமழமழன்னு இருக்கும். அத்தனை அழகு தொட்டு பார்த்தோம்னா தெரியும் பகவானுடைய திருக்குழற் கற்றையுடைய பலம். யசோதா மாதாவை கேட்டா தெரியும். உடனே அந்த மலை பார்த்தது ஸ்ரீவாசம் போன்றது, பிரபோ இது நன்னா இல்ல. பகவான் கேட்டா, என்ன நன்னா இல்ல, உன் தலையில கொஞ்சம் முடி இல்லாம இருக்கிறது பாக்குறதுக்கு எனக்கு பிடிக்கல. அவர் சொன்னார், அடிச்ச வேகத்துல முடி தானா போயாச்சு, அந்த இடத்துல சொட்டை விழுந்தாச்சுன்னு ஒண்ணு பண்ண முடியாது. உடனே அந்த தேவி சொல்ற, நான் என் முடியல கொஞ்சம் தரேன், நீ வச்சுக்கோ. உடனே பெருமாள் சிரிச்சா பாடு முடி எடுத்து எடுத்து கொடுத்துட்டே இருக்கா. பத்தல பிரம்மாண்ட நாயகனாச்ச, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன், எத்தனை கொடுத்தும் போதவே இல்லை. அவ சொன்னா, பிரபோ என் முடி வளர வளர நான் கொடுத்துட்டே இருக்கேன், நீ வச்சுட்டே இருந்துக்கோ. எப்படியோ உனக்கு இந்த தலையில முடி இருந்தா அழகா இருக்கும், எனக்கு அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு அவள் சொல்ல பகவான் அந்த தேவியுடைய பிரார்த்தனை ஏத்துட்டான். உடனே தானாகவே தன் முடிய சரி பண்ணி விட்டான். சொன்னான், இனிமேல் இந்த இடத்துல யார் வந்து முடிய கொடுத்தாலும் நான் அந்த பிரார்த்தனையா ஏத்துக்கொள்கின்றேன்னு வரம் கொடுத்தான். அதுக்கப்புறமா தான் திருப்பதியில எல்லாரும் முடி இறக்குறதுன்னு ஒரு வழக்கம் வச்சுட்டு இருக்கும். பெருமாளுக்காக முடி, அவரு கொஞ்சம் முடி போச்சு அதுக்காக ஒரு முடி கொடுத்துட்டே இருக்கும். தெய்வத்துக்கு கூட முடி கொடுக்கிற அளவுக்கு நமக்கு மனோபலம் உண்டு, நம்ம தெய்வத்துக்கும் அந்த காருண்யம் உண்டு. ஆச்சரியமா அந்த பிரார்த்தனைய தெய்வம் ஏத்துண்டது. அப்படியே சுத்தின் இருக்கா, அப்படியே சுத்தரா ஆச்சரியமா. அப்பதான் வராக மூர்த்திய பார்க்கிறார். இவரும் பரம் பெருமாள் தானே. இப்ப வராக மூர்த்தி அவதாரம் இருக்கு தனியா, வராக அவதாரம் தனியா உண்டு, ராம அவதாரம் தனியா உண்டு, பலராம அவதாரம் தனியா உண்டு, ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து பேசிக்கிறதா வேற உண்டு. அப்படிதான் நடக்குமா அப்படின்னா, பரசுராம அவதாரம் ராம அவதாரம் ரெண்டு தசவதாரத்து தான். ஆனாலும் ராமவதாரமும் பரசுராம அவதாரமும் பேசிட்டு அப்படின்னு ஸ்ரீமத் ராமாயணத்துல காண கிடைக்கிறது. பலராம அவதாரமும் கிருஷ்ணவதாரமும் தசவதாரத்துல உண்டு. பலராம அவதாரமும் கிருஷ்ணவதாரமும் சேர்ந்து விளையாடினார்கள் காண கிடைக்கிறது. தெய்வம் எப்படி வேணா வேஷம் போடும், எத்தனை விதமான ரூபம் வேணா தரிக்கும், எத்தனையோ விதமான வீரர்கள் வேணா நிச்சயமா பண்ண சந்தேகம் வேண்டாம். அந்த மாதிரி வராகமூர்த்தி அவர்தான் அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கார். ஆதிவராக க்ஷேத்திரம், இந்த ஏழு மலையும் ஆதிவராக கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அவருக்கு ஒருத்தி கைங்கரியம் பண்ணின்னு இருக்கா, வகுள மாளிகா அப்படின்னு ஒருத்தி பெயர். அந்த வகுள மாளிகா வராகமூர்த்திக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கா, ஆச்சரியமா கைங்கரியம் என்றிருக்க. அப்பொழுதுதான் இவர் தலையில ரத்த காயத்தோட அங்க வரார். அப்படி ரத்த காயத்தோட வந்த உடனே
இவளை பார்த்த உடனே அவளுக்கு தானாகவே ஒரு புத்திர வாஞ்ச வந்துடுது, வாத்சல்யம் வந்தாச்சு. என் பிள்ளை, என் பிள்ளை, என் பிள்ளை, இதுக்கு தலையில அடிபட்டு ரத்தம் வருதே, ரத்தம் வருதே, அச்சோ தொலைச்சா தேவலை, இருக்கிற மருந்து போடா தேவலை. இந்த பகுல மாளிகா அவளுடைய மனசு துடிக்கிறது. அவளுக்கு யாரும் இல்ல, குழந்தை இல்லை, யாரும் இல்லை, அனாதை. அனாதை லௌகீகமான பாஷையில சொல்றேன், அனாதைனா தெய்வம் மட்டும்தான் அனாதை, பல சந்தர்ப்பங்களை சொல்லியிருக்கேன். அந்த பகுல மாளிகா இவனை பார்த்தோடனே தோத்து போயிட்டா, அச்சோ குழந்தை தேவேன்னு இருக்கான் சார், அடிபட்டு ரத்தம் வருதே, அதுக்கு ஒரு கட்டி போட்டுக்கணும் கூட தெரியலையே, என்ன இப்படி இருக்கான் பிள்ளையாண்டான் அப்படின்னு ரொம்ப வாஞ்சையோட புத்திர வாத்சல்யத்தோட பார்த்தா. உடனே அவரும் அழகா வராகமூர்த்தியை பார்த்து கையை கூப்பிண்டா. பெருமாள் மனுஷ ரூபத்தில் இருக்கார், நாங்க தங்கிக்கலாமா, இடம் கொடுப்பேளா? உடனே வராகமூர்த்தியை சிரிச்சார், உங்களுக்காக தான் இந்த இடத்த பத்திரமா காப்பாத்தி வச்சுட்டு இருக்கேன், நீங்க பின்னாடி வருவாள் எனக்கு தெரியும், அவர் சொல்ல இந்த இடத்த தங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னார். உடனே பெருமாள் கேட்ட, எங்க தங்கிக்கிறது? உடனே ஆதிவராக சொன்னார், இந்த பகுல மாளிகா அவங்க கிரகத்திலேயே நீங்க தங்கிக்கலாம், நீ தங்கிக்கலாம்ப்பா, ரொம்ப சந்தோஷம். பகுல மாளிகா, நீ உன் பிள்ளையாகவே இவனை போஷிச்சு வளர்த்துடுவா, உன் பிள்ளையுடைய ஸ்மரணத்திலேயே நீ இரு, உன் பிள்ளைதான், உன் பிள்ளைதான், இப்ப வளர்ந்து வந்திருக்கான் அவ்வளவுதான் அப்படின்னு சொன்ன உடனே அவளுக்கு பூர்வ ஜென்ம ஞாபகம், தான் யசோதாவா இருந்த ஞாபகம் வந்தாச்சு. கிருஷ்ணன் தானே இப்ப வந்திருக்கான் ஆச்சரியமா ஸ்ரீனிவாசனாக, அதனால அவளுக்கு உடனே பூர்வ ஜென்ம ஞாபகம் வந்தாச்சு, தான் யசோதே அப்படின்னு ஒரு பாவம் வந்துடுத்து, என்ன தவம் செய்தனை. உடனே அவளுக்கு அந்த ஞாபகம் வந்த உடனே குழந்தை வயல அப்படின்னு கை நீட்டினாளாம். உடனே பகவானும் சிரிச்சுட்டே, அம்மா இந்த வாஞ்சையோட கூப்பிட்டார், நிஜமாவே பிரபு கூப்பிடணும், கெஞ்சுங்கோ, கதருங்கோ, பகவானுடைய சப்தத்தை கேட்கணும்னு பிரார்த்தனை பண்ணுங்கோ, அவன் நமக்கு குழந்தையா இருக்கணும்னு ஆசைப்படுங்கோ, அவனுக்கு நம்ம குழந்தையா இருக்கணும்னு ஆசைப்படுங்க, அவனுக்கு அம்மாவா இருக்க முடியும், அவனுக்கு அப்பாவா இருக்கலாம், உங்களுக்கு ஏற்கனவே பெத்த புள்ள இருக்கு, பெத்த பொண்ணு இருந்தாலும் கூட பக்தர்களையும் பகவானையும் குழந்தைகளா ஏத்துக்கோங்க, துருவன குழந்தைய ஏத்துக்கோங்க, மூத்த பிள்ளைன்னு சொல்லுங்க, ஆண்டாள் ரெண்டாவது பொண்ணு சொல்லுங்க, மீரானுடைய மூத்த பொண்ணு சொல்லுங்க, மருமகளா பத்மாவதியை தேவி ஏத்துக்கோங்க, ஜெயதேவர் பத்மாவதி, இவ்வளவோ இருக்கு, அவளெல்லாம் பந்துக்களா நினைச்சுக்கோங்க, அவ பக்தர்கள் தனியா ஒதுக்கிடாதீங்க, இவர்கள் என்னோட குடும்பத்துல ஒருத்தர்னு அந்த பாவம் நமக்கு வந்து விடுத்தனால அவ அனுபவிச்ச பக்தி நமக்கு கிடைச்சிடும், நம்ம பகவான சுலபமா நன்னா அனுபவிக்கலாம். இந்த வகுல மாளிகா பார்த்து பிரபு கூப்பிட்டான், அம்மா கிச்சாவா இருக்கும்போது எப்படி கூப்பிட்டானோ எப்போதே அதே மாதிரி, அம்மா வகுல மாளிகா கண்கள்ல ஆனந்த பாஷனடா வந்த கூப்பிட்ட, அம்மா உடனே கட்டி அணைஞ்சு ஆச்சரியமா அவனை அணைச்சுட்டு உச்சி மோந்து முத்தம் கொடுக்கிறா குழந்தை. உடனே ஒரு தலையில கை வச்சு, அம்மா தல வெடிக்கிறது காயம், இந்த குழந்தை மாதிரியே காயம் வலிக்கிறது, இந்த கிச்சா பையன் மாதிரியும் வலிக்கிறது, பெரிய பையன்தான் வலிக்கிறது, மாச்சோ வலிக்கிறதா வா குழந்தை. தன்னுடைய குடும்பத்துக்கு ஆயிஷில் போய் ஏதோ மூலிகள்லாம் கொண்டு வந்து தலையில வச்சு அழகா ஒரு கட்டு கட்டி அதி விசேஷமா சாப்பிடறதுக்கு ஆகாரம் எல்லாம் கொடுத்து, எங்கேயும் போகப்படாது, இங்கேதான் இருக்கணும், தெரிஞ்சுதா அம்மா, இவளுக்கு ஆனந்தம் தாங்க முடியல. வராகமூர்த்தி தான் பேர் ஸ்ரீனிவாசன், ஸ்ரீனிவாசன் ஸ்ரீக்கு நிவாசமான, நிவாசம்னா இருப்பிடம், ஸ்ரீன்னு சொன்னா தாயார், தாயாருக்கு பகவான் தான் இருப்பிடம், அவனுடைய வக்ஷஸ்தலம் தான் தாயாருடைய இருப்பிடம், அதனால ஸ்ரீனிவாசன் அப்படின்னு திருநாமம். உடனே ஆச்சரியமா வகுல மாளிகா இந்த பிள்ளைய வளர்த்துட்டு வரா, அப்படி வளர்ந்துருக்கான் வகுல மாளிகா, அவருடைய குழந்தையாவே இருந்துருக்கான், அப்படி காற்று அலையறது, வேடுவன அலையறது, இப்படி பல காலம் போயிட்டு இருக்கு. அதுக்குள்ள சோழராஜன் பிசாசா அலஞ்சான், அதுக்கப்புறம் திரும்ப பிறந்தான், நன்னா வளர்ந்தான், ஆகாசராஜன் பெயரோட அவன் வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கான். அது எப்படி, அதுக்குள்ள ஒரு வயசாகிடாதான்னா, வேகம் ஓடுறது கால வேகம், நமக்கு தான் வயசாகிறது, பகவானுக்கு ஒண்ணு வயசாகாது. திருமலை திருப்பதி மலையப்பனை பாருங்கோ, ஸ்ரீரங்கம் ரங்கநாதனை பாருங்கோ, வயசாகிடுத்தா? கிடையவே கிடையாது. நம்ம மகாபாரதத்துக்கு வயசாகிடுத்தா? ராமாயணத்துக்கு வயசாகிடுத்தா? பாகவதத்துக்கு வயசாயிருத்தா? இல்லையே. திவ்ய பிரபந்தத்துக்கு வயசாயிருத்தா? கிடையாது.
பழமை வாய்ந்ததுன்னு சொல்ற மாதிரி வயசாயிடுது அப்படின்னு தேமேன்னு ஒண்ணு ஆயிடுது. அதுக்கெல்லாம் பலம் இன்னும் இருக்கத்தானே செய்யணும். கங்கைக்கு அப்பயோ அவ்வளவு வயசாயிடுது, ஆனா இன்னைக்கு இளமையோட தானே இருக்கா. தாமிரபரணி மாதா நம்ம எல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாலே அவருக்கா வயசான மாதிரியா இருக்கா, அவ என்னைக்கும் இளமையோட தான் நம்ம செழிப்பா பொலிவுதான் இருக்கா. நமக்கு தான் வயசாகிறது. இப்பெல்லாம் வயசாயிடுது, தாமிர பண்ணி தான் இறங்க முடியும். நம்ம சொல்றோம் தாமிர பண்ணி வயசாயிடுது, முன்ன மாதிரி தான் ஓட முடியறது இல்ல அப்படி எங்கேயாவது உட்காந்தா தேவலைன்னா சொல்ற. அவளுக்கு வயசு ஆகிறதே இல்லை, அவ இன்னும் அப்படியே ஜீவன் அதிகா தான் ஓடிட்டு இருக்கா, வயசு ஆகிறதே கிடையாது. அதனால பகவானுக்கும் பக்த ஜனங்களுக்கும் வயசாகிறதே கிடையாது, அவளுக்கு நித்திய யவ்வனம். இந்த ஆகாசராசன் சோழராசன் பிறந்தாச்சு, அப்படியே அவன் அவனுக்கு ரொம்ப நாளா குழந்தை இல்லை. ஆனா பகவான பார்த்திருக்கானே சோழராசனா இருந்து, அதனால பகவான பிரார்த்தனை பண்ணிட்டே இருந்தான். ஆச்சரியமா அந்த தொண்டை மண்டலத்துக்கு ராஜாவா ஆயாச்சு. பாக்யம் பாக்யம் ஆச்சரியமா ராஜாவா ஆயாச்சு. ரொம்ப நாளா குழந்தை இல்லை, பிரார்த்தனை பண்ணிட்டே இருக்கான். அதிவிசேஷமா யாகம் பண்றான். அந்த யாகத்துல ஒரு குழந்தை ஆவிர்பவிச்சா, பத்மபுஷ்பத்தோட ஆவிர்பவிச்சா. அதனால அவளுக்கு பத்மாவதி அப்படின்னு ஒரு திருநாமம். இந்த பத்மாவதி வேற யாரும் இல்லை, ராமாயண காலத்து வேதவதி. பகவான கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டாலே அவள் இப்ப ஆகாசராஜனுக்கு பெண்ணா பிறந்திருக்கா. ராமாயண காலத்து வேதவதி ஆகாசராஜனுக்கு பத்மாவதி என்ற குழந்தையா பிறந்திருக்கா. துவாபர யுகத்து யசோத கலியுகத்துல வகுள மாளிகாவா இருக்கா. இது கொஞ்சம் கதையை தெளிவா புரிஞ்சுக்கணும், குழப்பிக்கப்படாது. நான் ஏதோ சொல்லிட்டு போயிட்டேன்னு சொல்லி நீங்க கதையை மாத்திரப்படாது. தெளிவா கேட்டு வச்சுக்கணும், அந்த விஷயங்கள் எல்லாம் சரியா புரிஞ்சு வச்சுக்கணும். அவ்வளவு அழகா பகவான் வைகுண்டத்தை இறங்கி வந்த பிருகு மகரிஷி வதச்சார். மூணு கதையும் ஒன்னா சேர்றதா. நேற்று திரேதாயுகம் கதை அங்க நின்னது, துவாபர யுகம் யசோத அங்க நின்றுருந்தா, கலியுகத்து சீனிவாசன் தனியா நின்றுருந்தா. இப்ப மூணு பேரும் ஒன்னா மீட் பண்றான், மீட் பண்றதுக்கான ஒரு சான்ஸ் வந்துருக்கு. துவாபர யுகத்து யசோத வகுல மாளிகா, அதனால பகவான் சீனிவாசன் அவரிடத்த போயாச்சு. அந்த வேதவதி ஆகாசராசனுக்கு பத்மாவதினு குழந்தையா பிறந்த. அந்த ஆகாசராசன் முன்னாடி சோழராசனா இருந்து பகவானுடைய கோபத்தினால பிசாசா போன, திரும்ப இப்ப ராஜாவா வந்திருக்கான். இப்ப பத்மாவதி ஆகாசராசன் அவர்களுடைய வாழ்க்கை சுகமா போயிட்டு, வகுள மாளிகா சீனிவாசன் வாழ்க்கை சுகமா போயிட்டு. ஆனாலும் சீனிவாசன் பத்மாவதி வாழ்க்கை இன்னும் சுகமா இல்லை. இவள் தனித்தனியா இருக்கா, இவ பாட்டுக்கு தனியா இருக்கா, அவர் பாட்டுக்கு தனியா இருக்கார். பத்மாவதி இந்த ஜென்மாவதியும் பகவான அடையணும், பகவான பக்தி பண்ணணும், பகவான கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை. எவ்வளவு சுகம் தெரியுமா, பகவான் எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிறது, பக்தால கல்யாணம் பண்ணிக்கிறது, கோடி ஜென்ம சுகிருத்தம். பக்தால கல்யாணம் பண்ணிட்டா என்ன சுகம் அப்படின்னு ஜெயதேவருடைய பத்னி பத்மாவதியை கேட்டா தெரியும். பக்தியை கல்யாணம் பண்ணிக்க எவ்வளவு சுகம் அப்படின்னு சொல்லி ஜெயதேவரை கேட்டா சுகம் தெரியும். கூரத்தாழ்வான கேட்டா தெரியும். பகவான கல்யாணம் பண்ணா என்ன சுகம் அப்படின்னு சொல்லி பீதி நாச்சியாரை கேட்கணும், துளுக்க நாச்சியாரை கேட்கணும், நம்முடைய ஆண்டாள் அவளை கேட்கணும். அவளை கேட்டா தெரியும் பகவான கல்யாணம் பண்ணிக்கிறது என்ன சுகம் அப்படின்னு தெரியும். நிஜமாவே பிரார்த்தனை பண்ணணும், பகவானே கல்யாணம் பண்ணிக்கோன்னு கேட்கலாம். எல்லாருக்கும் அருகதை உண்டு. இந்த ஜென்மாவிலா கூட ஏதான ஒரு ஜென்மாவில வாரணம் ஆயிரம் சூழவளம் செய்து நாரண நம்பி நடக்கின்றான் எதிர்ன்னு கல்யாணம் பண்ணிக்கலாமே. கைத்தலம் பற்ற கணா கண்டே தூரத்திலேருந்து பெருமாளை பார்த்தால அசாத்தியமா இருக்கணும். அவர் பக்கத்திலேயே தோளோட தோல் உரசி நின்று அப்படி இருக்கும். ஆச்சரியமா கருப்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவள செவ்வாய் தான் சித்தித்திருக்குமோ மறுப்பசித்த மாதவன் தன் வாய்ச்சுவையும் நாற்றமும் விருப்புற்று கேட்கின்றேன் சொல்லாழிவன் சங்கேன்னு பகவானுடைய செங்கனி வாயை பத்தி ஆண்டாளுடைய பாசனத்தை சொன்னாலே மனசு மயங்கி போகிறதா. இந்த செங்கனி வாயினால ஒரு சன்மானம் சுஷ்டு சும்பித்த ஒரு முத்தம் கிடைச்சா அப்படி இருக்கும். இந்த செங்கனி வாயை பிடிச்சி ஒரு கிள்ளு கிள்ளி ஏன் படுத்துறாய் அப்படின்னு கேட்டு அவரு சகமா இருக்கும். கேளுங்கோ, பகவானத்தை கெஞ்சுங்கோ, கதருங்கோ. பக்திக்கு பல பரிமாணங்கள் உண்டு. நம்ம தர்மம் சொல்றது ஒரு ஜென்மால வாசல்யத்தை அனுபவிங்கோ. ஒரு ஜென்மா பகவானுக்கு தாசனா தாசியா இருங்கோ, ஆஞ்சநேயர் போல பெரியாழ்வார் போல மீரா மாதிரி. ஒரு ஜென்மால பகவானுக்கு சகாவா இருங்கோ, அர்ஜுனன் மாதிரி, உத்தவர் மாதிரி, குச்சேலர் மாதிரி.
ஒரு ஜென்மா பகவானுக்கு அஸ்ரீமா காதலியா இருங்க கோபிகைகள் மாதிரி, ஒரு ஜென்மா பகவானுக்கு பாரியையா இருங்க ருக்மிணி மாதிரி, சீதா மாதிரி, ராதிகா மாதிரி. ஆச்சரியம் அனுபவிங்கோ. ஒவ்வொரு நாள் கூட விதவிதமா அனுபவிக்கலாம். ஒரு நாள் வாத்சல்யம், ஒரு நாள் தாஸ்யம், ஒரு நாள் சக்கியம், ஒரு நாள் மாதுரியம். அனுபவிங்கோ பக்தி. வேலைக்கு போங்கோ, பணம் சம்பாதிங்கோ, குடும்பத்தை நடத்துங்கோ, வியாபாரம் பண்ணுங்கோ, உலகத்து எல்லாரோடையும் பழகுங்கோ, பசிக்கும்போது சாப்பிடுங்கோ, தூக்கம் வரும்போது தூங்கோ. இது கூடவே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமா பக்திய அனுபவிங்கோ. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பக்தி அனுபவிக்கிறது எல்லாருக்கும் அருகதை உண்டு. அனுபவிங்கோ. பகவானை பார்க்க வேண்டாமா, பக்கத்தை நிக்க வச்சு அவனுடைய வாசனை அனுபவிக்க வேண்டாமா? திருமலை அப்பனுக்கு ஒரு வாசம் உண்டு, ஸ்ரீரங்கநாதனுக்கு ஒரு வாசம் உண்டு, வைகுண்டபதிக்கு ஒரு வாசனம் உண்டு, பொழுந்தின்றபிரானுக்கு ஒரு வாசம் உண்டு, மகர நெடுங்குழைக்காதருக்கு ஒரு வாசம் உண்டு, சோரநாத்தியனுக்கு ஒரு வாசம் உண்டு. அனுபவிக்க வேண்டாமா? அற்புதமா இருக்கும், அதி விசேஷமா இருக்கும். வைத்தவாணிக்கு ஒரு வாசம் உண்டு, திருவனந்தபுரம் அனந்த பத்மநாபருக்கு ஒரு வாசம் உண்டு. சுகம், இப்படி வாழ்க்கையை சுகமா வாழ பழகி கொண்டு மனசை போட்டு அலட்டிக்காதீங்க. இது என்ன ஆச்சு, அது எப்படி ஆகுமோ, அவமானம் ஆயிடுத்து, துக்கம் ஆயிடுத்து, சரீரத்துல வியாதி இருக்கே, குடும்பத்துல பிரச்சனை இருக்கு, இதெல்லாம் ஒரு விஷயமா? இதெல்லாம் ஒரு விஷயத்தை சேர்த்தியா? பக்தி மற்றதெல்லாம் ஒரு பக்கம். சரி, பிரச்சனையா அவர்தமே பார்க்கலாம். பகவான் ஏதோ பிரச்சனையா, பிரச்சனையை நீ பாத்துக்கோ, உன்னை நான் பாத்துக்கிறேன். உன்னை பாக்குறது என் வேலை, என் பிரச்சனையை பாக்குறது உன் வேலை, ஒப்படைச்சிருங்க. காட்சி போயிட்டு இருக்கு, நாள் போயிட்டே இருக்கு, க்ஷீணம் ஆகிட்டே இருக்கு, சரீரம் டக்குன்னு ஒரு நாள் முடிஞ்சு போயிடும். எல்லாரும் கூடி கூடி ஒரு பாடை இருட்டு குற்றங்கள் இருக்க நஷ்டங்கள் பரந்து எடுத்துட்டு போய் போட்டுருவா அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வருஷம் வந்து ஏதோ பண்ணா உண்டு, அதுவும் முடியலை அப்படின்னா யார்ட்டையா சொல்லி பண்ணிடுங்க அப்படின்னு அவ்வளவுதான். நான் சரீரம் இருக்கும்போது அப்போதைக்கு இப்போதே பிரபு அனுபவிச்சு வச்சிடும். இப்ப அனுபவிச்சா தான் உண்டு. பின்னாடி பார்த்துக்கலாம், பின்னாடி பார்த்துக்கலாம், பின்னாடி பார்த்துக்கலாம், இப்படியே பல பின்னாடி போயாச்சு. எத்தனை காலமும் எத்தனை ஊழியம் போயாச்சு. எங்க ஆபீஸ்ல ஒரே டென்ஷன், வீட்டுல பையனால ஒரே பிரச்சனை, பிசினஸ் எவ்வளவு பார்த்தாலும் தொந்தரவு, பக்கத்து வீட்டுக்காரன் சண்டை போட்டுட்டே இருக்கான், வீட்டுல தண்ணியே வரமாட்டேங்கிறது, ராத்திரி படுத்தா தான் கரண்ட் கட் ஆகிறது, வெயிலோ அடிக்கிறது, இதையே சொல்லி 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 ஒரு பிரயோஜனம் இல்லை. பகவான் பக்தி. சரி, கரண்ட் போச்சா விசிறி எடுத்து கையை வீசிக்கோங்க, அழகா விசிறிண்டே கிருஷ்ண ஆராமா கோவிந்தா அப்படின்னு தியானம் பண்ணுங்க, பக்கம் ஸ்மரணை பண்ணுங்கோ. அதுதான் முக்கியம். எங்கேயாவது கியூல நிக்கிறேளா, இபிக்கோ இல்லாட்டி டெலிபோன் பூத்திலையோ இல்லைன்னா ரயில்வே டிக்கெட் புக் பண்றேளா, ஏதோ புரட்டாசி மாசம் வைகுண்டபதி பார்க்கறது கியூல நிக்கிறேன்னு மனசை ஸ்மரிச்சுக்கோங்க. பிரச்சனையே கிடையாது. எப்படி கியூல நிக்க போறாரு பெருமாள் நினைச்சு அவருக்காக நின்று பாருங்க. பெருமாளே பக்கத்துல வந்து கூட்டி அடம் வந்து ஒரு நாள் தட்டத்தன வைகுண்டபதி அனுபவிங்கோ. நிறைய இருக்கு. நம்ம இப்படித்தான் கடிவாளம் கட்டிட்டு இருக்கோம். பக்தி பண்றதுக்கு பல விதங்கள் இருக்கு, பலவிதம் இருக்கு, பலவிதம் இருக்கு, கோடி 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 விதம். எங்க வரிசையில் நின்னாலும் இனிமேல் ஸ்ரீ புரடாசி மாதம் வைகுண்டபதி கோவிந்தனாக்கு ஆட்சி கொடுப்பார். அதை பார்க்கறதுக்காக நிக்கிறேன், மனசை ஸ்மரிச்சு பாருங்க, சுகமா இருக்கும். அரை மணி நேரம் நிக்கிறது கூட ஆனந்தமயமா இருக்கும். மனசு 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 வாழ்க்கை நடக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களையும் பக்தியை கொண்டு வந்துருங்க. பக்தினா தனியை நினைச்சுக்காதீங்க. இது வாழ்க்கை சம்மந்தம் இல்லாத ஒண்ணு, இதுக்கு தனியா ஒரு பிரயத்தம் அப்படி கிடையாது. உங்க வாழ்க்கை நடக்கக்கூடிய எல்லா விதமான நிகழ்ச்சிகளையும் பக்தியா அனுபவிங்கோ. எங்கேயாவது அடிபட்டாச்சு, கால் அடிபட்டாச்சு, கையில் அடிபட்டாச்சு, ஏதோ ஒரு புண்ணு வந்தாச்சா, உடனே பீஷ்மரை ஸ்மரிங்கோ. அப்பா உடம்பு முழுக்க புண்ணுபட்டு எப்படி சகசநாமம் சொன்னால் அவர் ஸ்மரணம் பண்ணுங்கோ. ஏதான கஷ்டம் வந்தாச்சா குந்தி தேவியை ஸ்மரணம் பண்ணு. எங்கேயாவது ஒரு அவமானம் வந்துடுத்தா திரௌபதியை ஸ்மரிங்கோ. ஏதான ஒரு நஷ்டம் வந்தாச்சா, எத்தனையோ பேர் இருக்கா ஸ்மரிக்கிறதுக்கு, ஒண்ணு இல்ல ரெண்டு இல்ல, எங்கயா கை கால முடிஞ்சு விடுத்து தெரியுது ஏதோ ஒரு காரணத்தினால. ஜெயதேவரை ஸ்மரிங்கோ, அவர் கை கால விட்டு விட்டு போட்டா. அசராதிங்க மனசு, அசரவே அசராதிங்க. ஒருவேளை அப்பா கர்ண கடோரனா இருக்கா, நீங்க பிரகல்லாதனா மாறிடுங்க. அம்மா கைகையா இருக்கா, நீங்க பரதனா மாறிடுங்க. பக்தி சும்மா சும்மா நொண்டி சாக்கு சொல்லப்படாது. நொண்டி சாக்கு சொல்ல ஆரம்பிச்சோம்னா கோடி ஜென்மம் ஆனாலும் பக்தி பண்ண முடியாது, விட்டுடலாம். நொண்டி சாக்கு சொல்லவே படாது. எது வேணா எப்படி வேணா இருக்கட்டும், நீங்க பக்தி பண்ணுங்க அவ்வளவுதான். நீங்க பக்தி பண்ணுங்க. சமயத்தில் எங்க ட்ரெயின்ல ஊருக்கு போவோம், கம்பார்ட்மெண்ட் நல்லாவே இருக்காது, கன்றாவியா இருக்கும், பக்கத்தில் இருக்கா படுத்து தொலைப்பா, அதுக்காக ட்ரெயின் வேண்டாம், நான் ஊருக்கு போன இறங்கிட்டு வேடா, ஒன்னும் கிடையாது. பைசா கட்டிருக்கேன்,
கஷ்டமோ நஷ்டமோ பல்ல கடிச்சுன்னு ஒரு 10 மணி நேரம் 8 மணி நேரம் ஓட்டி தொலைவோம், போறோமா இல்லையா? அந்த மாதிரி மானமோ அவமானமோ லாபமோ நஷ்டமோ சுகமோ துக்கமோ நல்லதோ கெட்டதோ பாபமோ புண்ணியமோ பல்ல கடிச்சுன்னு கிருஷ்ண பக்தி பண்ணிட்டு ஓடிண்டே இருக்கு. பகவத் தியானம் பக்தி பக்தி பக்தி, அந்த பக்திக்கு மட்டும் பிராபான்யம் நீங்க கொடுத்தல்னா மற்ற விஷயங்கள்லாம் துன்பமே இல்லைன்னு தானா நாமே சொல்லிடு. நம்ம மனசுல கொண்டு ஏத்திக்கணும், மனசுல ஏத்திக்காதீங்கோ, எத்தையுமே மனசுல ஏத்திக்காதீங்கோ, பகவான மட்டும் மனசுல ஏத்திக்கணும். பகவான சொல்ல மையேவ மன ஆதஸ்துவ, மனசை கொண்டு வந்து என்கிட்ட கொடு, என்கிட்ட கொடு. ஆபீஸ்ல பிரச்சனைன்றோம், என் மித்திரனுக்கு இல்லாத ஆபீஸ் பிரச்சனையா, அக்ரூருக்கு இல்லாத ஆபீஸ் பிரச்சனை. நமக்கு எல்லாம் இப்ப அபிப்பிராயம், நம்ம மட்டும் தான் ஆபீஸ்கே போறோம் அப்படி அபிப்பிராயம். வியாபாரத்துல நஷ்டமே, துக்காரம் தன் துக்காரம்க்கு வராத நஷ்டமா, மாமியார் பிரச்சனை, மாமனார் பிரச்சனை, எவ்வளவோ காண கிடைக்கிறதே. திரௌபதிக்கு மாமனார் தான் பிரச்சனை, திருதராஷ்டிரன் மச்சினம் பிரச்சனை, துரியோதனன் தான் இருந்துட்டு போதுமே. பக்தி பகவான் அனுபவிக்க பழகிக்கோங்க, நொண்டி சாக்கு சொல்லப்படாது. பகவஸ்மரண பகவஸ்மரண பகவஸ்மரண, பகவானுக்காக ஏங்கணும், பகவானுக்காக அழணும், பகவானுக்காக புலம்பணும். பகவானே நான் உன்னுடையவனா இருக்கணும், உன்னுடையவளா இருக்கணும், கதறி பாருங்கோ. நான் ஓ சொத்து, நான் ஓ சொத்து, நான் ஓ சொத்து, இந்த அபிப்பிராயம் மட்டும் மனசு நல்லா வாங்கி வச்சுக்கோங்க. நான் பகவானுடைய சொத்து, நான் பகவானுடைய குழந்தை, என்னுடைய தர்மம் என்னுடைய கடமை பகவான் அனுபவிக்கிறது. அந்த பகவான் அனுபவிக்கிறதுக்காக மற்ற காரியங்களை நான் லோகத்துல பண்ணிட்டு இருக்கேன் ஒரு பாவம், எத் பாவம் தத் பவதி, பாவசுத்தி பாவசுத்தி. முட்டி வலிக்கிறதா, ஓ பகவான் என்ன வலியா வந்து உட்கார்ந்து இருக்கியா, நல்லா இருக்கியே, சுகமா இருக்கேன்னு கேட்டு பாருங்க. நம்ம ரசமா இருக்கு, நான் சொல்றது கொஞ்சம் புரியாம இருக்கும், ஆனா நாம ஜெபம் பண்ணாலும் அது புரியும். ஏங்குங்க, ஒவ்வொரு நாளும் பகவானுக்கு பாரியா இருந்து பாருங்க, பகவானுடைய மனைவியா இருந்து பாருங்க. எத்தனை இடங்கள்ல பாக்குறோம், ஆண்டாள் கல்யாணம், சீதா கல்யாணம், ராதா கல்யாணம். இந்த கல்யாணம் வந்து எவ்வளவு சுகமா இருக்கு பாக்குற, நமக்கே சுகமா இருக்குன்னா கல்யாணம் பண்ணிக்கிற ராதைக்கும் சீதைக்கும் கோதைக்கும் அப்படி இருக்கும். ஆச்சரியம் மாலை மாற்றினாள் அப்படி பாடலாம் வேற செய்யறோமே, என்ன சுகமா இருக்கு. இந்த பாடும்பொழுது நம்ம கையில மாலை ஆடி 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 தாய ஆடிக்கும் பெருமாளுக்கு மாலை மாற்றி நம்ம போடும்பொழுது எவ்வளவு சுகம்னா, சுயம் பெருமாளை ஆடி மாலை போட்டு மாறி அப்படி ஆடினாலே அப்படி இருக்கும் அனுபவம். அனுபவிங்கோ, ஏதாவது ஒரு ஜென்மாவில பெருமாளுக்கு பாரியா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணுங்க, தப்பே கிடையாது. துலுக்க நாச்சியார், பீவி நாச்சியார், எத்தனையோ பேர் இருந்திருக்கா, நம்ம தர்மத்துக்கு சம்பந்தமே இல்லாதவர் கூட பகவானுக்கு பாரியையா வாழ்ந்திருக்கார்கள், பகவானுடைய பத்னியா இருந்திருக்கார்கள். பிரார்த்தனை பண்ணுங்கோ, பகவானுடைய பத்னியா இருக்கலாமோ, பிரார்த்தனை பண்ணி மாழ்க்கென்று பேச்சுப்படில் வாழகில்லேன் அப்படின்னு ஆண்டாள் மாறி பிரார்த்தனை பண்ணி பாருங்கோ, அப்ப அந்த பலம் புரியும். கற்பனை இல்ல, சுத்தமான பக்தி, நியாயமான நாம ஜபம், விடா முயற்சி. ஏதான ஒரு ஜென்மாவில் சத ஜென்மபிஹிஸ்யாது, ருக்மிணி பிராட்டி எப்படினாலும் சொல்ல, சித்வா குணானு புவன சுந்தரா, ஏ புவன சுந்தரா, 100 ஜென்மம் ஆனாலும் உன்னை கல்யாணம் பண்ணி வேண்டாம், பயிர விடமாதேன். தாயாருக்கும் பெருமாளுக்கும் கல்யாணம் அப்படின்னா இப்ப கூட வைகுண்டபதி பெருமாள் கோவில் ஆச்சரியமா ஆண்டாளுகளும் ஜோரா நடந்தது. மாலையெல்லாம் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர்ல வந்து பெருமாள் கல்யாணம் எத்தனை பேர் பார்ப்போம், தூரத்திலேருந்து பாக்குறோமா. ஏதான ஒரு சந்தர்ப்பம், ஏதான ஒரு வாழ்க்கையில பெருமாள் பக்கத்துல அப்படி இடிச்சு நிக்கணும். பெருமாளே, நான் முன்னாடி ஒரு சந்தர்ப்பத்தில் வைகுண்டபதி பெருமாள் கோவில்ல உங்களுக்கு கல்யாணம் பண்றத பார்த்தேன், அந்த பார்த்த புண்ணியம் நீர் என் கழுத்துல மாங்கல்யம் கட்சின்னு ஒரு சுக்கம். இது பக்தி பண்ணி நாமஜபம் பண்ணி பார்த்தாதான் அந்த அனுபவத்தை உணர முடியும், பரம சுக்கம். அத்தனை பேரும் கூட்டமா இருந்து நான் எங்க பார்த்தேன், நான் வரவே இல்லைன்னா அது வைகுண்டபதி சொன்னா நான் பார்த்தேன், அது வைகுண்டபதிக்கு எனக்கும் தெரியும். அவ்வளவுதான் ஆச்சரியம், அவ்வளவு அனுபவம். பெருமாள் பக்கத்துல நிக்கணும், ஆண்டாள கேளுங்க தெரியும். இந்த பத்மாவதி எங்க அவ்வளவு விஷயம் சொல்லிருந்த பத்மாவதி திரேதாயுகத்துல தியானம் பண்ணா உடனே கிடைக்கல. திரேதாயுகம் முடிஞ்சு, துவாபரயுகம் முடிஞ்சு, இப்ப கலியுகம் வந்தாச்சு, ஆகாசராசனுடைய பெண்ணா வந்த பிறகும் பிரார்த்திக்கிறார், பகவான கல்யாணம் பண்ணிக்கணுமே, பகவானுக்கு பாரியையா இருக்கணுமே, பகவானுக்கு தாசியா இருக்கணுமே, அவன் கூடவே இருந்து நித்திய கைங்கரியம் பண்ணணுமே. ருக்மிணிலாம் அப்படிதான் சொல்றா, நான் பகவானுடைய தாசி, பகவானுடைய பக்தை, பகவானுடைய அடிமை, பகவானுடைய சொத்து, நான் பகவானுக்கு கைங்கரியம் பண்ணணும், அதுக்குதான் பாரியையா இருக்க, பகவத் கைங்கரியம். அந்த மாதிரி பத்மாவதி பிரார்த்தனை பண்ணிட்டே இருக்கா,
ஆகாசராசனும் நல்லபடியா குழந்தை கல்யாணம் ஆகணுமேனு பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கான். பகுள மாளிகா பார்த்தா பிள்ளையாண்டான், வளர்ந்து அனுபவிச்சா, சின்ன கிச்சா வயல அனுபவிச்சிருக்கா. இப்ப வளர்ந்தவன் ஆயாச்சு, நிறைய தத்துவம் எல்லாம் பேசுறான், நின்னா வேட்டையாடுறான், காட்டுக்கெல்லாம் போயிட்டு வரான், விதவிதமா அலங்காரம் பண்ணிக்கிறான். பயல இருடா குளிப்பாட்டி அம்மா வேண்டாமா, நான் பெரியப்பன பெரியவன் ஆயாச்சு, நானே குளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றான். இருடா பயல ரெண்டு வாய் ஊட்டுறேன், இல்ல வேண்டாமா உங்களுக்கு எதுக்கு சமமா, நான் உங்களுக்கு ஊட்டுறேன்னு சொல்லி இவன் ஊட்டி விடுறான். யசோதையா இருந்து அனுபவிக்காத ஆனந்தங்கள் பகுல மாளிகாவா இருந்து சீனிவாசன் கொடுத்துருக்கார். ஆச்சரியமா யசோதைக்கு கொடுத்துருக்கார், அனுபவிச்சுருக்க. எல்லாம் அனுபவித்த யசோதை பார்த்தா பிள்ளைக்கு ஒரு கல்யாணம் மண்ணி வச்சு மாட்டு பொண்ணோட அவன் குடுத்தன நடத்துற ஒரு அழக பாக்க, அது சுகம் தானே. நம்ம கஷ்டப்பட்டு பெத்து, நம்ம கஷ்டப்பட்டு வளர்த்து, அதுக்கப்புறம் அது குடுத்தன நடத்துற அழக பாக்க, அவருடைய சுதந்திரம் அது. அந்த பொண்ணை கண்கலங்காம வச்சுக்கிறது, அது பின்னாடியே அலையறதா, அழக காம்பீரியத்தோட இருக்கா, அன்போட இருக்கா, பைத்தியகாரணமா நடந்துக்கிற பாக்கிறதா ஒரு சுகம் தானே. இந்த பூசா கல்யாணமானவர்கள் குடும்பத்தை நடத்துறது பாக்கிறதே ஒரு தனி சுகம் தானே. எப்படி பேசுறா, அவ எப்படி பழகிறா, முறைக்கிறாளா, சண்டை போடுறாளா, எப்படி பேசிக்கிறா, கண்ணோட கண் பேசுறாளா, எத்தனை விஷயம் நோட் பண்ணுவோம். சுய அனுபவத்துல சொல்றேன், பல இடங்களை பல பேர் பார்த்ததை வச்சு சொல்றேன். என்ன பண்றா, இவரும் திட்டுறாரா, இவரும் ஈ நெளிச்சுட்டு போறாரா, நிறைய பார்த்திருக்கேன். அனுபவம் சகம் பகுலமாளிகா ஒரு ஆசிரியர் பிள்ளையாண்டா கல்யாணம் பண்ணி எப்படி குடும்பம் நடத்தினா பார்க்கணுமே. அது நாரதரே பார்த்த நித்திய பிரம்மச்சாரி அவருக்கு பகவான் எப்படி கிரகஸ்த தர்மத்தை நடத்தலான்னு பார்க்கணும்னு ஒரு ஆசைன்னா பகுல மாளிகா. யசோதியா இருந்து கிருஷ்ண வளர்த்தவளுக்கு இந்த பிள்ளையாண்ட கல்யாணம் பண்ண என்ன அட்டகாசம் பண்றதுன்னு பார்க்கணும். இவன் வந்த திருடின கதையெல்லாம் சொன்னா தண்டாடி கோச்சிக்கிறானா சிரிக்கிறானா பார்க்கணும். இவன் பண்ண முட்டாள்தனமான காரியங்கள் எல்லாம் மனைவி இடத்துல சொல்றானான்னு பார்க்கணும். நம்ம ஏதாவது உருன்னு கோச்சிக்கிறான், அங்க கோச்சிக்கிறானா, இல்லடி நெளிச்சுட்டு போறானா பார்க்கணும்னு ஒரு ஆசை. இப்படி இவன் நினைக்க அந்த பக்கம் ஆகாசராசன் பிரார்த்தனை பண்ண, இன்னொரு பக்கம் பத்மாவதி பகவான கல்யாணம் பண்ணிக்கணும், பகவான கல்யாணம் பண்ணிக்கணும் பிரார்த்தனை பண்ண சீனிவாசன் பார்த்தார். சரி, எல்லாருடைய பிரார்த்தனைக்கும் பிரயோஜனம் தரணும், ஒவ்வொருத்தரும் தனித்தனியா பிரார்த்தனை பண்றார். பகுல மாளிகாவுக்கு இவனுக்கு கல்யாணம் பண்ணிருக்கணும்னு ஆசை, மாட்டு பொண்ணு யாருன்னு தெரியாது. பத்மாவதிக்கு பகவான கல்யாணம் பண்ணிக்கணும் ஆசை, பகவான் எந்த ரூபத்துல இப்ப கலியுகத்துல வந்திருக்கான்னு தெரியாது. ஆகாசராசனுக்கு தன் பொண்ணுக்கு நல்ல வரன் வேணுமே ஆசை. ஒவ்வொருத்தருடைய பிரார்த்தனையும் தனி, ஆனா அத்தனையும் கேட்கறது ஒரு சீனிவாசன். இது மட்டும் என்ன ஞாபகம் பார்க்கலாம். திருப்பதிக்கு போனா எத்தனையோ பேர் போறோம், நல்ல பணக்காரா, விவிஐபி, படிச்சவன், படிக்காரர், அத்தனை பேரும் விதவிதமான பிரார்த்தனை, விதவிதமான பிரார்த்தனை முறைகள். ஒருத்தன் மொட்டை அடிச்சுக்கிறேன்றான், ஒருத்தன் பகவானே உனக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் உண்டி எல்லாம் போடுறேன்றான், ஒருத்தன் பகவானுக்கு கல்யாண உத்தவம் பண்றேன். ஆனா அத்தனை பிரார்த்தனையும் செவி சாய்க்கிறது சீனிவாசன் ஒரே ஒருத்தர் தான். அந்த மாதிரி இவன் மூணு பேருடைய பிரார்த்தனை பகவான் பார்த்தா சீனிவாசன் சரி. ஆனா மூணு பேரையும் விதவிதமா ஒரு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார். இதுல ரொம்ப நாளா காத்திருக்க சீனியாரிட்டி படி பார்த்தோம்னா பத்மாவதி பகவான் அது வேற பார்க்கிறார். இந்த பிரார்த்தனை வேற சீனியாரிட்டி, ஜூனியாரிட்டி எல்லாம் வேற உண்டு. அந்த சீனியாரிட்டில கூட எத்தனை சத்தேன்னு ஒண்ணு இருக்கு, சத்த தியானம், நாம ஜபம், தபம், பிரார்த்தனை, அதுக்கேத்த மாதிரி பகவான் செவிதாய்க்கிறான். இந்த சீனியாரிட்டி யாருன்னா பத்மாவதி, வேதவதியா இருந்து திரேதாயுதத்திலேன்னு பிரார்த்திச்சுட்டே இருக்கா குழந்தை. சரி, அவளுக்கு அந்த ஒரு ஆனந்தத்தை கொடுக்கும், கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டா. ஆச்சரியமா கல்யாணத்துக்கு முன்னாடியே தன் ரூப லாவண்யத்தை அவளுக்கு காட்டுவோம் அப்படின்னு பகவான் சங்கல்பம் பண்ணா. ஒரு நாள் வேட்டையாடு எப்படி போறார், ஜோரா போறார் சீனிவாசன். இந்த வேடுவன் காட்டு ஜாதி மாதிரியே தலையில பட்டை எல்லாம் கட்டின்னு அங்கங்க ஏதோ பட்சிகளுடைய சிறகெல்லாம் அப்படி சொருகிண்டு அப்படியே போறார். அந்த இறகெல்லாம் அப்படி சொருகிண்டு அப்படி போறார். ஏற்கனவே சாரங்க பாணிதான், கோதண்ட பாணிதான், இப்ப வேடுவன் மாதிரி வேஷம் போடுண்டு அழகா இப்படி ஒரு மான தரத்துட்டு போறார். ஆச்சரியமா அந்த பத்மாவதி தன் தோழிகளோட அந்த புறத்துல ஜோரா விளையாடிட்டு இருக்கா. அவள் விளையாடிண்ட கடக்க இந்த ஒரு மான் ஓட அதை துரத்திட்டு போனார். எப்பவுமே இந்த மான் கொஞ்சம் நிறைய விளையாட்டு காட்டுது. ஸ்ரீமத் ராமாயணத்துல ஒரு மான், இப்ப இங்க இன்னொரு மான். அதே மாதிரி அந்த மான தரத்துட்டு இவர் ஓடி வர அந்த இடத்த பத்மாவதியும் அவள் தோழிகளமா விளையாட யார் அந்த மான் இருக்கு அது பாட்டுக்கு ஓடி போயிருந்து இவர் பின்னாடியே துரத்திட்டு வந்தார். துரத்திட்டு வந்தார், மான பார்க்கல, மான் விழியால பார்த்துட்டார். அப்படி பார்த்தார், கையில விழுந்து அம்ப வச்சு நிக்கிறார். இந்த நிக்கிற காம்பீரியம், இந்த பார்க்கிற பார்வை, அந்த தலைமுடி, அந்த தலைமுடியை கொண்ட போட்டு இருக்க அழகு, அதுல அங்க அங்க பட்சிகளுடைய இறகுகள் எல்லாம் சொருகி வச்சிருக்க ஒரு அழகு,
கழுத்துல புலி நகம், இந்த வேடுவனுக்குரிய லட்சணங்கள் எல்லாம் ஜம்மன் இருக்கார் பார்க்கறதுக்கு. சாட்சாத் மன்மத மன்மத, கையில வில்லு அம்பு வச்சு நின்ன அப்படியே அம்பு அடிக்கலாமா அப்படின்னு பார்த்தா எதிர்க்க பத்மாவதி அதிரூப சௌந்தர்யவதியா அண்ணலும் நோக்க அவளும் நோக்கினாள். ஆச்சரியமான கண்கள் பார்க்கிறது. பகவான் ஏற்கனவே கரியவாகி படை பறந்து மிள்ளிருந்து ஜம்பரி ஓடி நீண்ட பெரியவாய கண்கள். இவளுக்கு கேட்கவே வேண்டாம், பகவான பார்த்து பார்த்து அகண்டு விரிந்த கண்கள், ஏறார்ந்த கண்ணி யசோதைன்ற மாதிரி அவளவளுக்கான ஏறார்ந்த கண்ணி இவளுக்கு. ஒருத்தர் ஒருத்தர் பார்க்கிறார், திரேதாயுகத்தில் இருந்த அந்த பக்தி, அந்த பிரேமை, அந்த பிரியம், அந்த தேடல் பத்மாவதிக்கு இவனை பார்த்த உடனே வந்துடுத்து. பெருமாளுக்கு நன்னா தெரியும் இவள் பத்மாவதி, திரேதாயுகத்தில் வேதவதியா இருந்தா எல்லாம் தெரியும். ஆனாலும் அதை காண்பிச்சு கொடுக்க தான் ராமனா இருந்தோம், இவளுடைய வரத்துக்காக இவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக வேஷம் போட்டு வந்திருக்கேன்னு பெருமாள் நிரூபணம் பண்ணலாம். கொஞ்சம் விளையாடி பார்க்கலாம், தேவி ஏஷாம் குணமயி மம மாயா துரத்யா, கொஞ்சம் விளையாடி பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கிறா. பத்மாவதிக்கு மனசு தானா அவனிடத்துல போயிடுத்து. உன்னை கண்டதும் காதல்னு அர்த்தம் இல்லை, பிரார்த்தனை பக்தி. இந்த சாதாரண குழந்தைகள் அப்படியே அவரை பார்த்தேன் மயங்கி போனேன், அவளை பார்த்தேன் மனது போச்சு, இந்த கவிதையெல்லாம் இல்லை, ஒரு பேசணும் இல்லை, அதெல்லாம் சும்மா எதையோ சொல்லி உளறி கொட்டணும் அவ்வளவுதான். காதல்ன்ற வார்த்தைக்கு தெய்வீகம் தான். ராதிகா கிருஷ்ணன், சீதா ராமன், ஜெயதேவர் பத்மாவதி, கூரத்தாழ்வான் ஆண்டாள், இப்படி யாரோ பொறுக்கி எடுத்து யாரோ சில பேர் தான் தெய்வீகமான காதல் இருக்க, பக்திபூர்வமான காதல். அந்த மாதிரி பிரகதிதம் பிரிய பிரேம வீக்ஷணம் விகரணம் சதே தியான மங்களம்னு இந்த பத்மாவதி பார்த்துட்டா. பத்மாவதியே சீனிவாசன் பார்த்தான், தோழிகள் ரெண்டு பேரையும் மாத்தி 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 பார்த்துட்டு கண்ணு நம்ம இங்க நிக்கிறோம்னு யாருக்குமே தெரியல, எவ்வளுக்கும் தெரியல, அவனுக்கும் தெரியலையே. ஏ வேடா போ போ போ, எங்க வந்த நீ? உடனே வேறு நான் மானம் தேடிந்து வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணால பத்மாவதி பார்த்து கண்ணை சுமிட்டுறா. இந்த குடும்பம் தான் ஜாஸ்தி, மாலாய் பிறந்த நம்பி மாலே செய்யும் மணால். பத்மாவதி மாதிரி சீனிவாசன் நடந்த மயங்க வேண்டாம், பத்மாவதியுடைய தோழியா இருந்து சீனிவாசனுடைய அந்த லீலையாவது பார்க்கலாமே. லோகத்தை வேற யாராவது இப்படி தன் தெய்வம் எல்லாம் நடக்கும்னு சொல்றாளா? நம்ம தெய்வம் அப்படிதான் பண்ணும். ஏன்னு கேடா, தெய்வம் எல்லாத்தையும் அவ்வளவு அழகா நடத்தி காட்டுறது. பிரேமைனா என்ன, சுத்தமான அன்புனா என்ன, கிரகஸ்த தர்மம்னா என்ன, தாம்பத்தியம்னா என்னன்னு லோகத்துக்கு பகவான் தானே நடந்து காட்டான். மயங்கி போயிட்டா பத்மாவதி, நான் மானை தேடி வந்தேன், மான் கிடைச்சதாதோ, ஏ யார பார்த்து நீ மான்னு சொன்ன? இல்ல மான் விழியாள், அந்த மான் இவ கண்ண பார்த்து நான் மானோன்னு படுத்துட்டு வந்துட்டேன். ஓ வேடுவ ஜாதி, தலையில என்ன இஷ்டத்துக்கு எல்லாம் அலங்காரம் என்று வந்திருக்காய், துடுக்குத்தனமா பேசுற, இது ஆகாசநாதனுடைய அந்த புறம் தெரிஞ்சுதா? இந்த இடத்தெல்லாம் நீ வந்தா தலையை சீவிட ஓடி போயிடு, ராஜாவுக்கு தெரிஞ்சதோ கடும் கோபம் வரும். உடனே ஒரு சும்மா இல்லாம கடும் கோபம் வந்தா என்ன தலையை வெட்டிடுவாரோ? எவ்வளவுதான் தலையை வெட்டுறதெல்லாம் உங்க ராஜாவுடைய வேலையா? அவர் ராஜாவா மரண தண்டனை கைதிகளுக்கு தண்டனை கொடுக்கிற ஒருத்தரா? குதர்க்கமா பேசுறார், வேறுண்டே பேசுறார், பரிகாசமா பேசுறார் பெருமாள். உடனே பத்மாவதி பார்த்த என்ன எப்படி பேசுறாரு, அதிசயமா. அத்தனை ஸ்ரீ நடுற ஒரு புருஷன் மாறி என்ன பாடு தெரியுமா? எல்லாம் மாதி மாதிரி வெடுக்க 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 கேள்வி கேட்கிறோம். பேர் என்ன, ஊர் என்ன, உங்க அம்மா யாரு, என்ன திமிழ் உனக்கு, இங்கேயே வந்து போவல்ல. ஒரு ஸ்ரீனாலே போதும் வந்து எல்லாம் தோழிகள், பத்மாவதி தேவையே இருக்கா, தோழிகள்லாம் குதி குதி குதிக்கிறதுகள். ஏய் யார் நீ, போடா, ஏய் வாயா, ஜாக்கிரத, வார்த்தை அளந்து பேசு. இப்படி எல்லாம் பேசிட்டு இருந்தா கடைசியில ஒரு வழியா இவர் அழகா பத்மாவதியை பார்த்தார், கண்ணை சிமிட்டினார், இவர் கிளம்பி போயாச்சு. பத்மாவதி அப்படியே மனசு மயங்கி போயாச்சு, சாப்பாடு பிரிக்கல, தூக்கம் வரல, பேய்மானம் பிடிச்ச மாதிரி. கயஞ்சனையோ அன்னை நீர்கால் என்னை முனிவது நீர், நங்கள் கோலத்திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்ட பின்னு சுவாமி நம்மா சொன்ன மாதிரி இவ சீனிவாச நம்பியை பார்த்துட்டா. செங்கனிவாய் ஒன்றினோடும் செல்கின்றது என் நெஞ்சமே. ஹா என்ன பண்ணுவேன், அந்த ஒரு விரகம், இப்பெல்லாம் விரசம் தான், காமம் தான், விரகமே தெரியறது இல்லை. இந்த பத்மாவதிக்கு ஒரு விரகம், அதற்கு எத்தனையோ புருஷால பார்த்திருக்கா, யாரிடத்துலையும் அவருக்கு அந்த மன அபிமானம் அல்ல, இன்னைக்கு தன் பர்த்தா அப்படின்ற ஒரு அபிமானம் அவளுக்கு சம்பவிச்சுடுத்து. கிரேட் கைஷன் வந்தாச்சு, அவளை இவன் போயாச்சு, ஆத்துக்குள்ள வந்தாச்சு, அரண்மனைக்குள்ள வந்தாச்சு, ஆகாரம் கொடுத்தா சாப்பிட மாட்டேங்கிறா, படுத்து கோடினா படுக்க மாட்டேங்கிறா,
அவரு மேல் மூச்சுக்கே மூச்சு வாங்கிறார், ஒன்னும் ஒழுங்கா பேச மாட்டேங்கிறார், யாரிடத்திலையும் பழக மாட்டேங்கிறார், தனியா சிரிக்கிறா, தனியா ஆடறா, தானே பேசுறா, தானே புலம்புறா. என்னடி இப்படி இருக்க, பேமானம் பிடிச்ச மாதிரி இருக்கேன்னு அம்மா கேட்கிற, அப்பா கேட்கிற, ஒண்ணும் இல்லை. சரி, குழந்தைக்கு உடம்புக்கு ஏதோ அசௌகரியமோ அப்படின்னு சொல்லி வைத்தியன் எல்லாம் கூப்பிட்டு காட்டார். வைத்தியன் கையெல்லாம் பிடிச்சு பார்த்தார், இது ஏதோ மனோவியாதி, உடம்புல ஒரு வியாதியும் இல்லை, மனோவியாதி, மனசுல ஏதோ ஒண்ணு பெருசா பாதிச்சிருக்கு, வேற என்ன பெருமாள் தான் பாதிச்சிருக்காரு, மனசுல ஏதோ பெருசா பாதிச்சிருக்கு, அந்த பாதிப்பு தான் என்னடி பாதிச்சது, ஒண்ணும் இல்லையே, ஒண்ணுமே இல்லை, பதில் சொல்ல மாட்டேங்கிறாள், ஆர்க்கும் என் நோய் அறியலாகாது, யாருக்கும் தெரியல அவளோட நோய். சரி, இவ எப்படி இருந்தா அங்க அவரும் இதே பயல சாப்பிட இல்லை, வேண்டாமா பசிக்கல, சரிடா குழந்தை அம்மா பாட்டு பாடுறேன் தாசி போடா, பாட்டு வேண்டாமா, கொஞ்ச நேரம் தனியா விட்டுடுமா, என்னடா பெரிய மனுஷத்தனம் காட்டுறாய், இல்ல கொஞ்சம் ஏகாந்தமா இருக்கேனே, அவரும் தனியா பேசுறா, தனியா சிரிக்கிறா, விரக தாபம், பெருமாளுடைய ஹிருதயத்தை நம்ம பாதிக்கணும் பக்தியினால, பத்மாவதி தன் பக்தியினால பிரபுவுடைய ஹிருதயத்தை பாதிச்சுட்டா, பெருமாளுக்கு தூக்கம் பிடிக்கிறா, தத்தா அகம் அப்படி தச்சித்தோ நித்ராம்சனாலே நிஷி, ருக்மிணியுடைய பிரியத்தை கேட்டு பகவான் பதில் சொல்றா பிராமண இடத்துல, அவளை நினைச்சு நான் கூட தூங்குறதே இல்லை, அதே மாதிரி இங்க ஸ்ரீனிவாசர் பத்மாவதி நினைச்சு தூங்குறது இல்லை, தூக்கமே வரதில்லை, தூக்கம் பிடிக்கல, ஆகாரம் பிடிக்கல, உடனே நமக்கு அப்படி தூக்கம் பிடிக்கல, ஆகாரம் பிடிக்கல, தீரீகமான காதல் வந்துடுதுன்னு அர்த்தம் இல்லை, அஜீரணம் இல்லாட்டி கண்டதையும் தின்னு தொலைச்சதுனால அந்த பிரச்சனை, கண்ட நேரத்தை தின்னு தொலைச்ச பிரச்சனை, இதுக்கெல்லாம் காதலுக்கும் விரகத்துக்கும் சம்பந்தமே கிடையாது, அதெல்லாம் பகவத் சம்பந்தமான ஒரு விஷயம். ஏன்னா அந்த காலத்து குழந்தைகள்லாம் உடனே ஆஹா குருஜி சொல்லிட்டார் கதையில, இப்படியெல்லாம் இருக்கும், இதெல்லாம் காதல் நோயுடைய அறிகுறி, இப்படி ஏதாவது களம்பிடுத்துக்கள்னா பிரச்சனை, அதுக்காக தான் சொல்ல வேண்டும் அண்டர்லைன் பண்ணி, இதெல்லாம் பகவத் சம்பந்தமான விஷயம். நிஜமாவே இந்த பக்தி எல்லாம் அந்த பாவத்துல அந்த நாம ஜபத்தை வரும்பொழுது சாப்பாடு பிடிக்காது, யாரிடத்தையும் பேச பிடிக்காது, தனியா அழுவா, தனியா சிரிப்பா, தானா பேசுவா, இது ஸ்திரீயா தான் இருக்கணும்னு கட்டாயம் இல்லை, பிரகல்லாதன்னா புருஷ குழந்தைதான், ஆனா அவன் இப்படித்தான் இருந்தான்னு ஸ்ரீமத் பாகவதத்துல இருக்கு, காதல்னு சொன்ன பல இடங்கள்ல ஆணுக்கும் பெண்ணுக்கும் இப்படி தான் நடக்கிட்டுருக்கான், ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் உள்ளதும் காதல் தான், ஜீவாத்மா பரமாத்மாவை ஏங்கி அழைச்சி அழுது துடிக்கிறதும் காதல் தான், அழுவன் தொழுவன் பாடி அலற்றுவன் தான் ஆச்சரியமா சுவாமி நம்மாழ்வார் தன் பாசுரத்துல சொன்னார், திருக்குறுங்குடி பெருமாளை பத்தி நம்மாழ்வார் தானே புலம்பல, செங்கனிவாய் ஒன்றினோடும் செல்கின்றது என் நெஞ்சமேன், அந்த மாதிரி சைத்தன்ய மகாபிரபு அப்படி கதறி எழுதியிருக்காரு, கிருஷ்ணா அப்படின்னு கதறி இருக்கார், சனாதன கோஸ்வாமி ரூப கோஸ்வாமி புருஷா தான், ஆனாலும் பகவானத்துல பிரியமுடைய பிரிய நாயகிகளா இருந்தார், நாயகினா அவனுக்கு கட்டுப்பட்டவளா இருந்தார், அதனால காதல்ன்றது தெய்வீகமானது, இப்ப சொல்றதெல்லாம் காதல் கிடையாது, மண்ணாங்கட்டியது, காமம் ஒன்றும் கிடையாது, நாலு நாள் திட்டே கிடக்கிறேன், மாத்தி 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 காதலா வரும் சீப்போ அப்படின்னு போயிடுவார், சும்மா ஏதோ எதையோ பார்த்து பார்த்து தானா கற்பனை பண்ணி தொலைகிறதுகள், அப்பா பைசால அம்மா பைசால காதல் சுகமாத்தான் வரும், சொந்த பைசால இருந்து சொந்த காலை நின்று தானே கஷ்டப்பட்டு வாழ்க்கையில முன்னேறினா அப்ப தெரியும், எல்லாம் 13 வயசு 17 வயசுல அப்படி ஆஹா ஓஹோ நீ அழகினா முடிஞ்சு போச்சு, நீ அழகன்னா முடிஞ்சு போச்சு, இதெல்லாம் ஒரு காதல்ல சேத்தியா, சும்மா காமம், படிக்கிறதுக்கு பள்ளிக்கூடத்துக்கும் காலேஜுக்கு அனுப்பினா எனக்கு அவளை பிடிச்சிருக்கு, அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கு, ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கணும், மேஜர் ஆகிட்டோம், என்னமோ உளறி கொட்டுறா, தனக்கும் பாவத்தை சேர்த்துக்கிறா, பெத்தவாளுக்கும் பாவத்தை சேர்க்கிறா, வம்சத்துக்கும் கடஞ்சல் பண்றா, சமுதாயத்துக்கும் கஷ்டத்தை கொடுக்கிறா, ஒருத்தர் பண்ற அட்டகாசம் எத்தனை பேர் பாதிக்கிறது, அது சுயநலம், இந்த காலத்து குழந்தைகள் சொல்றதெல்லாம் காதலே கிடையாது, சுயநலம், தன்னுடைய சுகம் ஒண்ணுதான் பிராதான்யம், ஓடுறது, அப்பா அம்மா சொல்றாம ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறது, எதையோ பார்த்துட்டு ரெண்டு பேரும் தனி கொடுத்து நடத்துறது, அப்புறமா கல்யாணத்துக்கு சொல்ற பண்ற பேசுற சமயத்துல கல்யாணம் ஆயிடுதுன்னு சொல்றது, அப்பா அம்மா வைத்தறிச்செல்லாம் சும்மா விடுன்னு நினைக்கிறாளா, அத்தனை நாள் பாதுகாத்து பாதுகாத்து தேவையானதெல்லாம் அவ்வளவு அழகா நடத்தி கொடுத்து அப்பா அம்மா சொல்லாம ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறது, அவனோட கல்யாணம் பண்ணிட்டேன்னு பின்னாடி சொல்றது, நான் அவனோட 2 வருஷமா கொடுத்து நடத்திட்டு இருக்கேன்னு சொல்றது, யாரை ஏமாத்துறா, தங்களையே ஏமாத்திக்கிறா, தங்களுக்கே தலையில மண்ணை வாரி போட்டுக்கிறா, இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் பண்ணவே கூடாது, நன்னா தெரிஞ்சிச்சுனோ குழந்தைகள்லாம் பக்தி பண்ணுங்க, நாமசமம் பண்ணுங்க, வாழ்க்கையில ஜெயிங்கோ, இவ்வளவு நாள் தெய்வம் என்னென்ன தேவையோ கொடுத்துருக்கேன் அது தானா கொடுக்கும், குழந்தைகள் தானா ஒரு முடிவு பண்ணான்னா பல பல சமயங்கள்ல இடைஞ்சலா தான் இருக்கு,
இது அப்பா அம்மாவோ மற்றவாளோ பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சா ஏதாவது கஷ்டம் வந்தா கூட நீங்க தானே பார்த்துன்னு பழியாவது போடலாம், இங்க பழி கூட போட முடியாது. அதனாலேயே குழந்தைகள்லாம் ஜாக்கிரதையா இருக்கும். பின்னாடி ஏதான பிரச்சனை வந்தா நானா சொன்னேன், நீங்க தானே பார்த்து, நீங்க தானே ஆளை பார்த்து, நீங்க தானே ஜாதகம் பார்த்து, நீங்க எல்லாம் சேர்ந்து தானே கல்யாணம் பண்ணி வச்சு பதில் சொல்லுவோம். அத்தனை பேர் கொண்டு போய் நிக்க வைக்கலாம். காதலிச்சு கல்யாணம் வேண்டாம், ஒரு பிரயோஜனம் இல்லை. கஷ்டமோ நஷ்டமோ படாத பாடு. இன்னைக்கு இடமும் நிறைய பேர் ஆகா நாங்க அப்படி இருக்கோம் இப்படி இருக்கோம்லாம் சொல்றா, ஆனா அந்த அப்பா அம்மா மனசு வருத்தம் நீ போகாது. அது தெரிய மாட்டேங்கிறது. எத்தனையோ பேருடைய வம்சத்துல, எத்தனையோ பேர் வாழ்க்கையில எத்தனை துக்கங்கள். பெற்ற அம்மா அப்பா கூட கல்யாணம் போக முடியலன்னா என்ன அக்கிரமம்? குழந்தைய மார் மேலையும் தோல் மேலையும் போட்டு வளர்த்து ராத்திரியும் பகலமா அதுக்கு பாலெல்லாம் கொடுத்து அதுக்கு ஒரு கஷ்டம் வந்தா ஜுரத்துக்கு டாக்டர்கிட்ட ஓடி அத்தனை கோவில் கோவிலா ஏறி இறங்கி அதுக்கு பிரார்த்தனை பண்ணி நன்னா படிக்கணும் அவ்வளவு பிரயத்தனம் பண்ணி தன்வயத்துல ஈர துணியை கட்டி அதுக்கு நல்ல சாப்பாடு போட்டு என்ன பாடு. அத்தனை பாட்டுக்கு ஒரு மரியாதை இல்லை. தான் நினைக்கிற வசதி, தனக்கு புத்தி சாதுரியம் வந்தாச்சு, எனக்கு பிடிச்சிருக்கு, காதல் தப்பா, நீங்க பெரியவாளாச்சே, எங்களுக்கும் ஆசீர்வாதம் பண்ணுவோம்னா பெரியவான் ஆசீர்வாதம் பண்றதுக்கா இல்ல, வழிகாட்டத்துக்கும் பெரியவாத்தா. குழந்தைகள் சொல்றதெல்லாம் கேட்டாச்சுனா பெரியவா கிடையாது. குழந்தைகள் தப்பு பண்ணா தப்புன்னு சொல்லணும், தப்புன்னு சொல்லணும். குழந்தைகள் இந்த விஷயத்துல ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்கும். இன்னைக்கு காலகட்டத்தில் பல இடங்களில் சபைகள் நடந்துருக்கு, அதில் பாதாளத்தை கொண்டு விடும். ஏன்னா இந்த ஒரு ஜென்மாவில் இல்லை, பல ஜென்மாவை அது பாதிக்கும், பல ஜென்மாக்கள் பாதிக்கும். பல இடங்களில் சில பேர் பார்த்தாலே தெரியும், பல இடங்களை பார்த்தாலே தெரியும். இவ படுற பாட்டுக்கு பூர்வ ஜென்மத்தில் தாயார் தகப்பன மனசை நோகடிச்சு தொலைச்சிருக்கா நல்லா தெரியும், பார்த்தாலே தெரியும். அந்த மாதிரி காரியங்கள்லாம் பண்ணவே கூடாது. இந்த இடத்துல சொல்றோம் அப்படின்னா இது தெய்வீகமானது, பிரார்த்தனை, பக்தி, ஜீவாத்மா பரமாத்மாவுக்காக இயங்கிறதுன்னு அர்த்தம். பகவானுடைய விஷயத்தெல்லாம் நம்முடைய அல்பமான விஷயங்கள்ல போய் கம்பேர் பண்ணோம்னா கஷ்டம். ஆ பகவானும் சாப்பிட்றா நானும் சாப்பிட்றேன் எனக்கு நிவேதனம், அது கதை வேற. பகவானுக்கு அண்டாண்டாவா கொடுப்போம், எல்லா சாப்பிடுறது மீதி நமக்கு கொடுப்பார். நமக்கு முடியுமா? கொஞ்சம் சாப்பிட்டாவே வயிறு போகும்னு ஆயிடுறது. உப்பு ஜாஸ்தி போடணும் பெருமாள் தேவையான வாங்கிக்கிறார். உப்பே இல்லைனா கூட நல்லா சாப்பிடுறது. உப்பிலியப்பன் பெருமாள்லாம் இருக்கார். நமக்கு ஒரு நாள் மூணு வேளை உப்பு இல்லாத சாப்பாடு போட்டோம் அவ்வளவுதான், வீட்டை விட்டு ஓடி போயிடுவோம். அதனால பெருமாளுடைய பல விஷயங்களை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கவே படாது. ஓ அப்படியா, பத்மாவதி மாதிரி நம்ம பக்தி பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ணணும். பத்மாவதி மாதிரி எனக்கு ஒரு பாவத்தை கொடு. இது புருஷனா இருக்கலாம், ஸ்திரீயா இருக்கலாம், ஞானவனா இருக்கலாம், வயசானவாளா கூட இருக்கலாம். இந்த ஆத்மா பரமாத்மா விடத்துல தன்னை ஒப்படைக்கிறது தான் காதல். சரியான அர்த்தம் இவ்வளவுதான் சொல்ல முடியும். சாதாரண அர்த்தம் பண்ணிட்டு போறோம் அப்படின்னா ரொம்பவே கஷ்டம். குழந்தைகள்லாம் அந்த காரியத்தை பண்ணக்கூடாது. இது வரைக்கும் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த காரியத்தை இனிமேல் பண்ணாம இருக்கும், இனியோட நிப்பாடி இருக்கும். பல இடங்கள்ல பல குழந்தைகள் தவறுகளை பண்ணிட்டு இருக்கா. எத்தனை பாடுதுல, எத்தனை அவமானம், அந்த அப்பா அம்மாவுக்கு எவ்வளவு கேவலம், அந்த குடும்பம் என்ன பாடுபடும். ஒரு யோசனை இல்ல கேட்கிற வாழ்க்கெல்லாம் அப்பா அம்மா தலை குனிஞ்சு பதில் சொல்லி என்ன துக்கம். அது ஒவ்வொரு வாட்டியும் அவ குத்தி குத்தி கிழிப்பாள நெஞ்ச. பொண்ணு என்ன ஆச்சு, அவ ஓடி போயிட்டா, என்ன வலி தெரியுமா அந்த வார்த்தை, அவன் வேற ஒருத்தைய கல்யாணம் பண்றான். எத்தனையோ இடங்கள்ல எத்தனையோ அப்பா அம்மாக்கள் என் காலை பிடிச்சி கதறி எழுத பார்த்துட்டு சொல்லிட்டு இருக்கு. பெரிய பெரிய காரியங்கள் எல்லாம் சாதிச்சு அந்த அப்பா அம்மாக்கள்லாம் கூணி குறுகி பல மாசங்கள் வீட்டை விட்டு வெளியில வராம கண் கூட அழுததை பார்த்தவன் நான். அந்த வலிய கண்ணு இருக்க பார்த்துட்டு நான் இன்றைக்கி சொல்லிட்டு எத்தனையோ பேர் பார்த்துருக்கேன். என் வயசுக்காரர்கள், எனக்கு முன்னாடி இருந்தவர்கள், பின்னாடி இருக்கிறவர்கள், எத்தனையோ பேர் நான் பார்த்திருக்கேன். இந்த வைத்தறிச்சல் அதுக்கப்புறம் பின்னாடி ஏத்துக்கிறா சமாதானமாகிற அதுதான் ரெண்டாம் பட்சம். ஆனா செருப்பால் அடிச்சுட்டு சாரின்னு சொன்னா சரியாயிடுமா? குழந்தைகள் இந்த தவறுகளை பண்ணக்கூடாது. பெரியவர்கள் குழந்தைகளை சொல்லிட்டே இருக்கணும், தப்பே கிடையாது. ஏன்னா குழந்தைகளை கெட்டு போகிற நிறைய விஷயங்களுக்கு இந்த காலத்தை சொல்லி கொடுத்துடும், கெடுதல் ரொம்ப சீக்கிரமா பரவிடுறது. நல்ல விஷயங்களை சொல்லிட்டே இருக்கணும், சொல்லிட்டே இருக்கணும். நம்ம புராண இத்திகாசம் எல்லாத்திலுமே பார்த்தோம்னா பகவான காதலிச்சு பகவான கல்யாணம் பண்ணிக்கிறோட சிதியா வேறதான். துஷ்யந்தன் சகுந்தலையெல்லாம் என்ன பாடுபட்ட பாத்திரம், புராணங்கள்லயே நிறைய உதாரணங்கள் காண கிடைக்கிறது. எத்தனையோ உதாரணங்கள் காண, இந்த மாதிரிலாம் இருந்தா என்னென்ன பாடுன்னு காண கிடைக்க. பத்மாவதி ஸ்ரீனிவாசர் விஷயம் வேற. அது எப்படி வேற? தியானம் பண்ணுங்கோ, பக்தி பண்ணுங்கோ, பிரார்த்தனை பண்ணுங்கோ, நாமஜபம் பண்ணுங்கோ. அது என்னடா அப்பா என்னமோ உன் காதல் வேறன்றால எனக்கு அதை புரியவைன்னு கெஞ்சி கதறி அழுங்கோ, தானா புரியும், தானா புரியும். இங்க பகவான் அந்த பத்மாவதிக்காக ஏங்கிறார், பத்மாவதியோட பக்தி பண்றார். பகவானுக்கு பாரியையாகணும், பகவானுக்கு தாசியா இருக்கணும், பகவானுக்கு குழந்தையா இருக்கணும், பகவான் கூட இருந்து கைங்கரியம் பண்ணணும். அவளுக்கு இது பகவான் தெரியல, ஆனா இவரிடத்துல மனசு மயங்கி போயிடுது அப்படின்னு தெரியறது. அந்த பாடு படுறா பத்மாவதி. இங்க பகவான் அப்படி இருக்கார். வகுல மாளிகா பார்த்தா என்ன விஷயம், ஏது விஷயம் அப்படி எல்லாம் கேட்டா
கடைசியில ஒரு வழியா மின் முழுங்கி அம்மா 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 அம்மானு இந்த சீனிவாசன் வகுல மாளிகா கண்ணத்தை அடகி கொடுத்து இந்த மாதிரி நான் இன்னைக்கு வேட்டைக்கு போனேன், ஒரு பொண்ணு பார்த்தேன் ரொம்ப அழகா இருக்கா, நீ ரொம்ப நாளா என்ன வேற கல்யாணம் பண்ணிக்கோ கல்யாணம் பண்ணிக்கோ கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்றியே, எனக்கு அவளை கல்யாணம் வேண்டாம் உத்தமமான தாம்பத்தியம் நடத்துவோம்னு தோன்றது, நீ போய் எனக்காக பொண்ணு கேட்பியா, பகுல மாளிகா சந்தோஷம், திருடா வயல யாரு பொண்ணு அதை சொல்லு, வேற யாரும் இல்லை ஆகாசராஜன் பொண்ணுதான், தூக்கி வாரி போடு பகுல மாளிகா, என்னடா பயல பார்த்ததுதான் பார்த்த நம்ம லெவலுக்கு ஏத்த மாதிரி பார்க்கப்படாதா, அவளுக்கு தெரியாது இவன் லெவல் எங்கேயோ இருக்கு, அவன் லெவலுக்கு பொண்ணு பார்த்தா ஒருத்தரும் கிடைக்க மாட்டான், உலகத்தை ஒரு ஆள் தேட மாட்டான், இப்படி சொன்னா இருந்தாலும் இவன் ஆசைப்பட்டான் அந்த காரணம் இருக்கு, அவளுக்கு ஏதோ பூர்வ ஜென்ம சுகிருதம் இருக்கு, ஏதோ ஒரு பக்தி அவளை இழுக்கிறது அப்படின்னு தெரிஞ்சு போயிடுச்சு. ஆகாசராசனம் ஏதோ குறி எல்லாம் கேட்கிறான், மந்திரிச்சு எல்லாம் பார்க்கிறான், கடைசியில சொல்லிட்டா இல்ல அவளை கல்யாண ஆசை வந்தாச்சு, அவளை கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் சரியான தீர்வு அப்படின்னு சொல்ல, யார் மாப்பிள்ள அவளையே தேவலின் இருக்கா, இங்க மகுள மாளிகா இவன் சொன்னான் கிளம்பி போற ஆதிவராகரத்தை சொல்லிட்டு போறா, அதுக்குள்ள எவர் பார்த்தா ஒருவேளை ராஜா ஒத்துக்கலன்னா என்ன பண்றது, உடனே ஆச்சரியமா ஒரு ஸ்திரீ வேஷம் போட்டுண்டார், ஆணல்லன் பெண்ணல்லன் அல்லா அலியுமல்லன், பகவான் ஆணும் கிடையாது பெண்ணும் கிடையாது நபும் சகமும் கிடையாது, ஆணும் பெண்ணும் இல்லாத ஜாதி இருக்கு அவளும் இல்லையா, இந்த காலத்துல அழின்னு சொன்னாலே குத்தம் ஆகிறான், அது ஒரு வார்த்தை அவ்வளவுதான், அது நம்ம கிண்டலா சில பேர் பண்ணான்றது அந்த வார்த்தையே தப்புன்னா வைத்தியகாரதனமா இருக்கு, வைத்தியகாரன் நாயின்ற வார்த்தை ஒரு மிருகத்துல எல்லாரும் ஒருத்தன் யாரோ ஒருத்தன் நாய் நாய் யாரோ திட்டானா நீ மேல் நாய் வார்த்தை யாரும் சொல்லப்படாதுன்னா, தப்பா சொல்ற வார்த்தை கோச்சுக்கணுமே, உரிய வார்த்தையே தப்புன்னா முட்டாள்தான், ஆழ்வாருடைய வார்த்தை ஆழ்வாரே பேசுற, ஆண் அல்லன் பெண் அல்லன் அல்லா அழியும் அல்லன், அவ ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை நபும்சகமும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு தன் பகவான், பகவான் என்னன்னு தெரியல, அவன் இன்னவாரும் யாரும் சொல்ல முடியல, பெரியவன் எல்லாத்தையும் கடந்தவன் எல்லாத்தையும் நடத்தக்கூடியவன் எல்லாத்துக்குள்ளையும் இருந்து நிர்வாகம் பண்ணக்கூடியவன் பகவான், ஆச்சரியமா அந்த பகவான் ஒரு பெண் வேஷம் போட்டுட்டான், குறி சொல்லக்கூடிய ஒரு குறவஞ்சி வேஷம் போட்டுட்டான், அழகா புல்லாக்கெல்லாம் போட்டுண்டு சாயக்கொண்டையெல்லாம் போட்டுண்டு வாய் நிறைய ரத்தல பாக்கெல்லாம் போட்டுண்டு, அதர் இப்படினா துப்பிண்டு இடுப்பு ஒரு கூடையை வச்சு அது இடுப்புல ஒரு சொருகி வச்சுண்டு, ஏற்கனவே அமிர்த கலசரி நடந்தவன் தானே மோகினி அவதாரம் எடுத்து அழகா அப்படி கூடக்குள்ள கைய வச்சுண்டு கையில வந்த கோலெல்லாம் வச்சுண்டு குறி பார்க்கலையோ சாமி அப்படின்னு கத்து கத்திண்டு, அதுமாதிரி இன்னைக்கு அவளைதான் கூட பார்க்க முடியாது இல்லை, நிஜமாவே அதெல்லாம் நன்னா அவளெல்லாம் மிகவும் நன்னா தான் இருந்தா, நீ அவளெல்லாம் கூட பார்க்க முடியறது இல்லை, அவர்களுக்கெல்லாம் கூட நம்முடைய புராண இதிகாசங்கள்னு எல்லாத்தையும் ஒரு மரியாதை இருந்தது, நம்ம இதிகாசங்கள் புராணங்கள் எத்தனையோ விஷயங்கள்ல அவளுக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு ஸ்தானத்தை கொடுத்துருந்த, என்னமோ சொல்ற அவள் தொட்டதுக்கெல்லாம் இந்து தர்மத்தை எல்லாரும் பாரபக்ஷம் பாத்திரா என்னமோலாம் சொல்றா, பொய் ஏமாத்து, யாரோ சில முட்டாள்கள் பண்ணி தொலைச்சானா எல்லா தர்மத்தையுமே கேவலமா பேசணும், எவ்வளவு பைத்தியகாரத்தனமா இருக்கு, இந்து தர்மம் உத்தமம் தான், இங்க பகவான் அந்த குறவஞ்சி வேஷம் போட்டு வர கண்ணுக்கு பெரிய பெரிய மைய தீட்டிண்டு பெரிய பெரிய காதல்லாம் போட்டுண்டு மூக்குல ஒரு புல்லாக்கு போட்டுண்டு விதவிதமா பாசி மணி ஊசி மணி எல்லாம் கழுத்துல போட்டுண்டு ஆச்சரியமா விதவிதமா வளையெல்லாம் போட்டுண்டு ஸ்திரீ வேஷம் கனக்கச்சிதமா இருக்கு, அப்படி இருக்கு யாருக்குமே சந்தேகமே, ஒரு ஆண் பெண் வேஷம் போடுற மாதிரி அவ்வளவு அழகா இருக்கார் பெருமாள், கண்டுபிடிக்க முடியல, தேவர்கள்லாம் ரசமா பார்த்துட்டு இருக்கா என்ன அட்டகாசம் பண்றார் பெருமாள், இத்தனை வேஷம் போடுறாரே பிரபு, ஏன்னா அந்த பத்மாவதியுடைய பக்தி அப்படி, அவள் திரேதாயுகத்திலேருந்து பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்காள் அந்த நாம ஜபம், அதுக்காக பகவான் இத்தனை வேஷம் போடுறான், தம் பவாமி யுகே யுகே, நம்ம பாட்டுக்கு பக்தி பண்ணிட்டே இருந்தோம்னா தெய்வம் ஒவ்வொரு விதமான வேஷம் போட்டு நம்ம இடத்துல விதவிதமா விளையாடும், தன் துக்காராம் வாழ்க்கையில இது காண கிடைக்கிறது, அன்னமாசாரு வாழ்க்கையில காண கிடைக்கிறது, புரந்தரதாசர் வாழ்க்கையில காண கிடைக்கிறது, ஸ்ரீ நாமதேவர் ஸ்ரீ ஏகநாத் ஏகநாதருக்கு ஒரு தடவை பாண்டரங்கன் கழுதையா காட்சி கொடுக்கிறார், ஒரு சந்தர்ப்பத்தில் ஏகநாதருக்கு பகவான் கண்டியா கிருஷ்ணன் 12 வருஷம் ஒரு அநாத பயல் மாதிரி அவரிடத்துல வேலை பண்ணிட்டு இருக்கான், எத்தனையோ விதமான லீலைகள் எத்தனையோ விதமான லீலைகள், பக்தி பண்ணுங்கோ கதருங்கோ பிரபோ, நான் உன் குழந்தை நீங்க பார்த்து பிரார்த்தனை பண்ணிட்டு நாமஜம் பண்ணிட்டே இருங்கோ, ஒவ்வொரு விதமா பகவான் வேஷம் போட்டு வருவான், அனுபவிக்க முடியும் ஸ்வயம் அனுபவத்துல சொல்றேன், பக்தி மாடு ரூபமா வருவான், நாய் ரூபமா வருவான், கழுத ரூபமா வருவான்,
எங்கேயாவது பிரயாணம் பண்ணும்போது சக பிரயாணி வேஷத்தை வருவான், ரொம்ப நன்னா இருக்கும். அதெல்லாம் எத்தனையோ சந்தர்ப்பங்கள சக பிரயாணி எம்பெருமான் வருவான். நம்ம அனுபவிக்க மாட்டேங்கிறோம், பிரார்த்திக்க மாட்டேங்கிறோம், அப்பதான் தெரியும். இந்த சக பிரயாணியா கூட பகவான் அப்படியே வருவான், பேசிட்டு வருவான், அற்புதமான அனுபவங்களை கொடுப்பான், எத்தனையோ விதமா வருவான். அனுபவிங்கோ, கதருங்கோ, பிரார்த்தனை பண்ணுங்கோ. தெய்வம் இருக்கு சத்தியம். பிரார்த்தனை பண்றவாளுக்கு தெய்வம் விதவிதமான காட்சி கொடுக்கும், விதவிதமான லீலைகள் பண்ணும். ஒரு பத்மாவளிக்கு என்ன பக்தி பாருங்கோ. பகவான் அவ்வளவு அழகா சீனிவாசன் வேஷத்துல போண்டார். இப்ப ஒரு ஸ்திரீ வேஷம், அழகா ஸ்திரீ வேஷம் போடுண்டு அதை கூட கொள்ள கையை வச்சு அப்படியாக அப்படி வரா. வேற எங்கேயாவது குறிப்பாக்க போகாதா, நேர அரண்மனைக்கு வந்தாச்சு. அந்த புறம் பக்கமா வந்து நம்ம இளவரசிக்கு கல்யாண காலம் வந்தாச்சு, நல்ல காலம் பிறக்குது, குடுகுடு பண்ண மாதிரி சொல்ல ஆரம்பிச்சு. ஆச்சரியமா, நல்ல காலம் வந்தாச்சு இளவரசிக்கு. ஒரு ராஜன் மகாராஜன் ஒருத்தன் வந்திருக்கான், சத்தியத்தை சொல்லுவேன், உண்மைய சொல்லுவேன், உள்ளதை சொல்லுவேன், கொடுக்கறத வாங்கிப்பேன், இப்படி எல்லாம் அழகா அந்த குரத்திகள்லாம் ஒரு வசனம் சொல்லுவாள், இந்த குறி பாக்குறவா குரவஞ்சிகள்லாம் அந்த மாதிரி அழகா நீட்டி முழக்கி கை பார்த்து சொல்லுவேன், ரேக பார்த்து சொல்லுவேன், எல்லாம் அழகா நீட்டி முளைக்க அந்த ராகத்தோட வேலை பாடுறார் பெருமாள். தேவர்கள்லாம் அசந்து போயிட்டார். அப்பா, ஏதோ அமிர்த கலசம் கொடுக்கிற சமயத்துல தேவர்களுக்கு எல்லாம் பங்கு கொடுக்கணுன்ற மோகினி வேஷம் போட்டார், அதுதான் வசதி நடத்தும். அதை விட இது ஜோரா இருக்கு. என்ன அற்புதமான வேஷம், அந்த நடை உடை பாவனை அலங்காரம் அப்படியே இருக்காரு, துளி கூட மாற்றம் இல்லையே. இப்படி எல்லாம் கத்தின் அப்படியே வர உடனே பத்மாவதியுடைய தோழி எல்லாம், அடி நீ வேற இப்படி இருக்காள், அன்னைக்கு நீ அவனை பார்த்ததுல என்ன ஒரு மாதிரி இருக்காள், குறி சொல்றத குறி கேட்கலாமா, அவசன பூங்குடி வேண்டாம், அவள் தான் தப்பு தப்பா சொல்லிட்டான்னா கஷ்டம், சி கேட்கலாம் இருடி, அவளை பார்த்தா தப்பு தப்பா சொல்ற மாதிரி தெரியறது இல்லை, நிஜமா அந்த காலத்துல தப்பு தப்பா சொல்லவே மாட்டேன், நல்லதுதான் சொல்லுவா. அதனால அவளை கூப்பிடலாம்னு சொல்ல, சரி அப்பா அம்மாவை கேட்டுக்கோங்க சொல்ல, அப்பா அம்மாவை கூட்டணும் உட்கார வச்சாச்சு. ராஜா ராணி பத்மாவதி எல்லாரும் வந்து உட்காரே, இங்க வா வா வா, இங்க வா, எங்க ராணிக்கு கைய பார்த்து சொல்லு பாக்கலாம். அழகா வந்தாச்சு கும்பிடுறேன் சாமி, அப்படி கையெல்லாம் கூப்பி, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் எவன் முன்னாடி அஞ்சலி பண்ணா மோட்சமே கிடைக்குமா, நீங்க கும்பிடுறேன் சாமி, அப்படி அழகா அதை வேற எடுத்து இழுத்த வேற சுருங்கிக்கிறது கோல வேற. பிப்ரத்தேனும் சட்டரபட யோகோ சிங்கபேத்ரே கக்ஷே பாமே பாணவ மஸ்ருண கபலம் தத் பலானி அங்குலிஷூன்னு துவாபரிகத்துல கிருஷ்ணா இருந்து எவன் புல்லாங்குல இடுப்புல சொருங்கி வச்சுருந்தானோ அதே பிரபு. என்னதான் ஸ்திரீ வேஷம் போடணும், இல்ல புருஷத்தனம்னு விட்டு தொழில அவனுக்கு, இந்த இடுப்புல அந்த மந்திர கோல விட சொருங்கி வச்சுக்கிறான். கும்பிடுறேன் சாமி, சரி சரி என் பொண்ணு கைய பார்த்து சொல்லு, எப்ப கல்யாணம், யாரு பிள்ள, ஆஹா சொல்லுவேனே, அதை இவன் வந்திருக்கானே, அதனால ஜக்கம்மா பேரை சொல்லி சொல்றேன். இவனுக்கு எதுக்கு ஜக்கம்மா எல்லாம் சொல்லணும், ஒன்னும் அவசியம் இருக்கு, நம்பணுமா, அதுக்காக ஜக்கம்மா இருக்கா நிறைய சொல்ல, ஒவ்வொருத்தர் பேரா சொல்லி ஆச்சரியமா அவர் அனுகிரகம் கிடைக்கட்டும், உள்ளதை சொல்றேன், சத்தியத்தை சொல்றேன், நான் பேசல ஜக்கம்மா பேசுறா, ஜக்கம்மா தான் பேசுற, இதுதான் பேசுறது, இதுக்குதான் வேஷம் கொண்டே வந்திருக்கேன், இவனா பேசுறதுக்கு ஜீத மாதிரி பேச வந்துட்டான். ஆச்சரியமா வந்தான், கைய காட்டுதாயி, உடனே அவரு கைய காட்ட அப்படி பிடிச்சா, பிடிச்சத பார்த்த கூட அது புருஷன் பிடிக்கிற மாதிரி இருக்கு. அப்படி பார்த்தா என்னதாயி பாக்குற, அவரு ஒரு ஈடு இருக்கிறாரு. உடனே அவள் பார்த்தா ஒண்ணும் இல்ல, யாரோ ஒரு புருஷன் பிடிக்கிற மாதிரி இருக்கு. உடனே சிரிச்சு அப்படி கண்ணை சிமிட்டினான். அதான் தாயி கல்யாண வேலை வந்தாச்சு இல்லையா, அதனால யார் பிடிச்சாலும் அப்படித்தான் தோணும். அறந்தவங்கண்ணுக்கு இருண்டதெல்லாம் தேய் மாதிரி மனசு எங்கேயோ போச்சு, அவன் நினைப்பா மனசு சுத்தருது, அதனால அதுவோ நினப்பு குப்புனு முகம் சமந்து போயிரு. இந்த காலத்துல அதெல்லாம் காண கிடைக்கிறதே கிடையாது. ஏதோ சங்க கால இலக்கியங்கள்ல சொல்றான், இனிமோ நாணத்தில் முகம் சிவக்கும், இதெல்லாம் ஒன்னும் தெரியலப்பா, நிஜமா சத்தியத்தை சொன்னேன், ஏதோ சங்க கால இலக்கியங்களோட இதெல்லாம் படித்து சரி அப்படிதான் கூட இருந்திருக்கார்கள் அப்படின்னு மனசு சமாதானப்படுத்திக்கணும். ஆஹா பரவாயில்ல அப்படி சந்தோஷப்படுக்க முடிய, நிஜமா அப்படிதான் அவனுக்கு காணக்கல, இந்த பசதை நோய் இதெல்லாம் என்னமோ சொல்லிட்டு இருக்கோம், அவ்வளவுதானே வழிய பல விஷயங்கள் காண கிடைக்கிறது இல்லை. ஆச்சரியமா அவள் நாணத்துல முகமெல்லாம் அவளுக்கு சிவந்து போயாச்சு. ஜோரா சொல்றா,
அற்புதமான வீரன் ஒருத்தன் வரான், வில்லேந்தி வரான், வந்துட்டானே வில்லேந்திண்டு வந்தான், மான பிடிக்க வந்தான், மான் விழியால பிடிச்சா, மான் விழியால மயங்கி போயிட்டா. இது என்னமோ இந்த ஜென்மா விவகாரம் இல்ல, இது பூர்வ ஜென்ம விவகாரம், அங்கேந்து பிடிச்சு இங்க ஓடிந்திருக்கு. ஜக்கம்மா சொல்றா, சத்தியத்தை சொல்றேன், நான் சொல்றேன், சீக்கிரத கல்யாணம் நடக்கும். தானாக வந்து பொன் கேட்பார்கள், கேட்டவர்களுக்கு பொண்ணை கொடுத்தோன்னு மகளும் அழிக வந்துருக்கா. வந்த உடனே அவளுக்கு கொடுக்க, அதனால தானா வருவா, வந்த வாளுக்கு கொடுத்த உடனே அங்கதான் சரியான வாழ்க்கை அமையும். எல்லாம் அழகா தயார் பண்ணிக்கிறார். யார் வராளோ அவளுக்கு கொடுத்தடம் நல்லபடியா வச்சிருப்பா. சமத்துவய இவனா எப்பொழுதும் சாஸ்வதமா இருக்கிறவன், பிரேமஸ்வரூபன், அழகன், வில்லேந்தி வீரன். பாடினா அப்படி இருக்கும், பேசினா அப்படி இருக்கும், நடந்தா சிம்மகதி கஜகதி ரிஷபகதி. தானே தன் பெருமை அழகா பேசியிருக்கார். தேவர்கள் எல்லாம் பார்த்தா, பிரபு எங்ககிட்ட சொல்லப்படாத, நாங்க வந்து சொல்லியிருக்க மாட்டோமா பெருமாள் கீழே பார்த்தா. அங்கேயிருந்து வேடிக்கை பாருங்க போதும், அனாவசியம் வந்து கெடுத்துடப்படாது. எனக்கு தெரியும், எனக்கு ஆகாசராஜனையும் தெரியும், பத்மாவதியையும் தெரியும், மகுள மாளிகாவும் தெரியும், என்னையும் தெரியும், உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, சும்மா கடங்கும். ஏன்னா பத்மாவதியுடைய பக்தி, அவளுடைய பக்திக்கு இந்த விதமான அனுகிரகங்கள்லாம் நான் பண்ண வேண்டிய கடன் எனக்கு இருக்கு. பகவான் கடன் பட்டிருக்கான், நம்ம பண்ற ஒவ்வொரு பக்திக்கும் பகவான் கடன் பட்டிருக்கான், நம்ம சொல்ற ஒவ்வொரு நாமத்துக்கும் பகவான் கடன் பட்டிருக்கான். சத்தியமா அந்த கடனுக்கு அவன் மாத்தி 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 லீல பண்ணான், லீல பண்றான். தெய்வத்துக்கு வேற வாழ கிடையாதா, பக்தரை ரட்சிக்க வேண்டாமா? இவளும் பக்த தான், இவளை ரட்சிக்க வேண்டிய தர்மத்துல தெய்வம் இருக்கு, அதனால அந்த வேஷம் போட்டு வந்திருக்கான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அனுகிரகம். இப்படித்தான் தெய்வம் வந்து அனுகிரகம் பண்ணணும்னு ஒருத்தர் சொல்லி ஆச்சுன்னா அவன் பக்தன் இல்லை, அவ்வளவுதான். தெய்வம் எப்படி வேணாலும் வந்து அனுகிரகம் பண்ணும், அது எப்படி வேணா வரட்டும், ஆனா நிச்சயமா நமக்கு எது ஹிதமோ அதை பண்ணும். பிரகலாதனுக்கு நரசிம்மனா வந்தார் பிரபு, துருவனுக்கு சங்கு சக்கர கதாபத்மபாணியா வந்தார், கோபிகளுக்கு கிருஷ்ணனா வந்தார், சீதைக்கு ராமனா வந்தார், வானரங்களுக்கு ராமனா இருந்தார். அதனால பக்தாளுக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி பெருமாள் வரார். அவனுக்கு தெரியும் எது ஹிதமோ அதை பண்றார். இப்படி எல்லாம் பெருமாள் வரலாமா, இது நியாயமா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா நமக்கு பக்தி இல்லைன்னு அர்த்தம். பெருமாள் இப்படி வராரா, சரி நமக்கு அந்த மாதிரி பக்தி இருந்தா பெருமாள் வருவார் அப்படின்னு அந்த பாவம் வந்துடுதுனா ஜெயிச்சுட்டோம். அந்த பாவ சுத்தி, பகவான் பெரியவர் அப்படின்ற ஒரு பாவ சுத்தி, அவர் எப்படி வேணா வரட்டும். அதனால யார் வராரோ அவளுக்கு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தலாம், நல்லபடியா வச்சுப்பார், ஹிருதயத்தையே வச்சுப்பார், அந்த பக்கம் இந்த பக்கம் போகப்பட மாட்டார், சந்தோஷமா காப்பாற்றுவார். நல்ல திருஷ்டிபோடு எல்லாம் சொல்லியாச்சு. மீதி விஷயம் நாளைக்கு. ராதே கிருஷ்ணன். நான் நினைச்சேன் இன்னைக்கு திருப்பதி பெருமாள் முடிச்சிருவோம் அப்படின்னு நினைச்சேன். அது என்னமோ வைகுண்டபதி பெருமாளுக்கு நல்லா பொறுமையா அனுபவிக்கணும்னு ஆசை. ஏன்னா எத்தனையோ சந்தர்ப்பங்கள்ல திருமந்திர நகரத்துல விதவிதமான விஷயங்களை நம்ம அனுபவிச்சிருக்கோம். ஆனா பத்மா பகவானுடையதான பிரேமலீலா ரசங்களை இவ்வளவு தூரம் விஸ்தாரம் அனுபவிச்சதில்லை. இன்னைக்கு பெருமாளுடைய பிரேமலீலா ரசங்களை அனுபவிக்கிறதுக்கான ஒரு பாக்கியம். மீதி விஷயம் நாளைக்கு தரும். ராதே கிருஷ்ண, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா. கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா 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 கிருஷ்ணா ராதே. ஜெய் சத்குரு மகாராஜ் கீ. சமஸ்த பாகவதலுகோ கோவிந்த நாம சங்கீர்த்தனம். ஜெய் ஜானகீ காந்த ஸ்மரணம்.
கோபிகா ஜீவனஸ்மரணம் ஆழ்வார் திருவடிகளே சரணம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் சர்வம் குருவர்ப்பணம் ஜெய் ஸ்ரீ ராதே கிருஷ்ணா சத்சங்க கீ ஜெய் ஜெய் ஸ்ரீ பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ அம்மாவுக்கு ஜெய் ஸ்ரீ பாரத் மாதா கீ அன்பார்ந்த வணக்கம் இந்த குருஜியின் உபன்யாசத்தை நமக்கு உபயமாக வழங்கியவர்கள் நம் நகரில் 75 ஆண்டுகள் பாரம்பரியம் மிக்க திரு அரவிந்த் ஜுவல்லர்ஸ் நிறுவனத்தினர் அவர்கள் இந்த கலைஞர்களையும் அமர அமைச்சு கொண்டிருக்காங்க உங்களின் சார்பாகவும் திருக்கோவின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் ராதே கிருஷ்ணா பக்தியில பலவிதமான ரசங்கள் உண்டு அதுல பிரேம ரசம் ரொம்ப முக்கியமானது இப்படி ஒரு ரசஸ்வரூபமான பக்தி மற்ற மதங்கள்ல சொல்றது இல்லை அதுக்குதான் கொஞ்சம் விஸ்தாரமா சொன்னேன் எப்படி பகவான் அனுபவிக்கணும் பகவான் எப்படி எல்லாம் விளையாடுவார் எத்தனை விதமான லீலைகள் பண்ணுவார் எத்தனை விதமான ரூபங்கள் தரிப்பார்ன்றதுக்காக ஒரு விஸ்தாரமா சொன்னோம் இது வந்து விரசமான விஷயம் இல்லை அத்தமான தெய்வீகமான விஷயம் பக்தி பண்ணுங்கோ நாமஜபம் பண்ணுவோம் இப்ப கூட நான் குறைச்சு ரொம்ப கம்மியா தான் சொல்லியிருக்கேன் ரொம்ப குறைச்சலாதான் சொல்லியிருக்கேன் பகவானுடைய இந்த லீலைகளை நிறைய உண்டு அவ்வளவு விஷயங்கள் உண்டு இதையே தியானம் பண்ணல்னா சத்தியமாகவே நிஜமாவே இந்த சீனிவாசர் அந்த குரவஞ்சி வேஷம் போடணும் வந்து தனிய அழகு அதை பிரார்த்தனை பண்ணல்னா அவர் போட்டு வந்து அந்த அழகு அனுபவிக்க முடியும் அசந்து லட்சோ ராஜாத்தின் பாத்தீங்க அவ்வளவு திருஷ்டி வரும் அத்தனை திருஷ்டி உண்டு அத்தனை அழகு தோத்து போயிடும் இப்படி கூட அதாவது காமம் வராது அந்த ரூபத்தை பார்த்தோம்னா அச்சோ அப்படின்னு கொஞ்சமா மாதிரி இருக்கும் அவ்வளவு அதுக்கு தான் அவ்வளவு இந்த குரவஞ்சி வேஷத்துல எம்பெருமான் போட்ட லீலை அற்புதமானது அனுபவிங்கன்னா நம்ம இப்படித்தான் ஏதோ இந்த கடிவாள கட்டின குதிரை மாதிரி திரும்பி திரும்பி தசாவதாரம்னு ஒண்ணு உட்கார்ந்து இருக்கும் அதாண்டி நிறைய இருக்கு பகவானுக்கு கோடி 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 அவதாரங்கள் ஒவ்வொரு அவதாரத்தையும் அனுபவிங்க ஒரு நாள் மோகினி அவதாரம் இந்த மோகினி அவதாரத்தை அவன் நடந்த நடையெல்லாம் பார்க்கணும் ஸ்ரீமத் பாகவதத்துல ஸ்திரீகளுக்கு எல்லாம் வைக்க வந்துடும் அதான் நடக்கவே மாட்டான் சார் நம்ம எல்லாம் ஸ்திரீகள் இல்லைன்னு அளவா கழுத்துல போட கட்டின்னு தொடங்குவோம் நாங்க ஸ்திரீகள் இல்லேன்னு போட கட்டின்னு நடைவோம் அந்த அளவுக்கு பகவான் நேர்த்தியா நடந்துக்காரு அதுக்காக தான் இவ்வளவு தூரம் விஸ்தாரமா சொன்னோம் ஏதான ஒரு சின்மாவில அந்த ரூபத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுங்க இப்ப நான் அனுபவிச்சு சொல்லிட்டு அப்படியே பார்த்துதான் சொல்லிட்டு இருந்தேன் என்ன அழகோ சத்தியம் அங்குலம் 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 அங்குலமா ஒரு அம்மாவா இருந்து ஒரு பெண் குழந்தைய பார்த்தா என்ன சுகமோ அந்த சுகத்தை அனுபவிச்சு சொல்லிட்டு இருந்தேன் அனுபவிங்கோ பகவானுக்கு கோடி விதமான அவதாரங்கள் கோடி விதமான ரசஸ்வரூபம் அனுபவிப்போம் 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 இதுதான் நம்முடைய சனாதனமான தர்மம் சுவாரஸ்யமான தர்மம் இது அனுபவிப்போம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமா அத்தமா அனுபவிப்போம் கடகடன்னு கதையை ஓட்டினு போறது எனக்கு உடன்பாடு இல்லை மனசுல நன்னா பதியும் 5 திவ்ய தேசமோ 6 திவ்ய தேசமோ 3 திவ்ய தேசமோ நன்னா அனுபவிக்கணும் நம்ம நன்னா மனசுல அப்படியே பதிஞ்சு கடக்கணும் அந்த விஷயங்கள் நம்ம தர்மத்துடைய விஷயங்கள் நம்ம மனசுல பதிஞ்சு கடக்கணும் இந்துக்கள் ஜெயிக்கணும் பிரார்த்தனை பண்ணுங்கோ கதறி அழுங்கோ எங்க பிரபோ மோகினி அவதாரம் எல்லாம் போட்டு அசுரால மயக்கிங்க இப்பயே ஒரு அவதாரம் போட்டு மயக்கடா பயல அட்டகாசம் தாங்க முடியல தொந்தரவு தாங்க முடியல இம்சை தாங்க முடியல ஏதான ஒரு அட்டகாசம் பண்ணி இவாளெல்லாம் குழப்பு எங்களுக்கு எல்லாம் ஒரு தெளிவை கொடு உன்னுடைய லீலைகளை அனுபவிக்கவையின்னு பிரார்த்தனை பண்ணுங்கோ பகவான் நடத்தி கொடுப்பான் இன்னைக்கு இந்த குழந்தைகளுக்கு புஸ்தகம் எல்லாம் கொடுத்ததுனால கொஞ்சம் ஒரு 15 நிமிஷம் காலதாமதமா எடுத்து ஸ்ரோதாக்கள் க்ஷமிக்கணும் ராதே கிருஷ்ணா லோகா சமஸ்தா சுகினோ பவந்து லோகா சமஸ்தா சுகினோ பவந்து லோகா சமஸ்தா சுகினோ பவந்து ஓம் சாந்தி ஶாந்தி சர்வம் குருவர்ப்பணம் ஜெய் ஸ்ரீ இந்து மாதா கீ ஜெய் ஸ்ரீ இந்து மாதா கீ ஜெய் ஸ்ரீ இந்து மாதா கீ எல்லா பக்தர்களிடத்துல இதேதான் திரும்ப திரும்ப பிரார்த்தனை நிறைய நாம பிக்ஷ போடுங்க நிறைய பேர் நகர சங்கீர்ணா வாங்க இன்னைக்கு வந்திருக்கோம் ஆனா பத்தாது இந்துக்கள் எல்லாம் ஒன்னா சேருவோம் தேசத்துக்காக உழைப்போம் நம்ம தேசத்தை பத்திரப்படுத்தி எதிர்கால சந்ததிக்கு கொடுப்போம்
ஹிந்து மாதா ஜம்மனு கொழுவிட்டு இருக்கிற அழகை அத்தனை பேரும் பார்ப்போம். சீக்கிரத்தில் நடக்கட்டும். அதுக்கு வைகுண்ட ரவி பெருமாளும் சங்கர ராமேஸ்வரன் நமக்கு அனுகிரகம் பண்ணட்டும். சத்தியமா அனுபவிப்போம். ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா. பகவானுடைய ஆசீர்வாதத்துல 18ஆம் தேதியிலிருந்து 26ஆம் தேதி வரைக்கும் நெல்லை சங்கீத சபால பக்தியும் நமது பாரதமும்னு தலைப்புல உபன்யாசம் இருக்கு. எல்லாரும் வந்து கலந்துக்கணும். அது அது சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப திருமந்திர நகருக்கு பழத்து தான். தலைப்புகள் வந்து ஆஹா, இந்த ரெண்டு பக்கமே தலைப்பே இல்லை. ஒரு நாள் ஜாகிரத ஜாகிரத, ஒரு நாள் ஆழ்வார் திருநகரி, ஒரு நாள் பிருந்தாவனம், இப்படி நிறைய தலைப்புகள் இருக்கு. இங்கேருந்து ஒரு மணி நேரம் தான், ஏதான ஒரு கல்யாணம் ரிசப்ஷன்னா போக முடிஞ்சதான். உபன்யாசத்துக்காகவும் டெய்லி வரலாம். ராதே கிருஷ்ணன் தலைப்பும் சொல்லிடுறேன். அதாவது சாயங்காலம் 6 மணிலிருந்து 8 மணி வரைக்கும், 18, 19, 20 இந்த 3 நாளும் வந்து ஜங்ஷன், அது திருநெல்வேலி ஜங்ஷன்ல இருக்க நெல்லை சங்கீத சபால. முதல் நாள் தலைப்பு ஆழ்வார் திருநகரி, 2வது நாள் ஜாகிரத ஜாகிரத, 3வது நாள் சத்குரு. அதுக்கப்புறம் 22லேருந்து 26 வரைக்கும் என்ஜிஓ காலனி இருக்க நெல்லை சங்கீத சபால, அதுல முதல் நாள் நாம மகிமா, அப்புறம் பிருந்தாவனம், அதுக்கப்புறம் மாத்ரு தேவோபவ, அதுக்கப்புறம் சரணாகதி, அதுக்கப்புறம் கடைசி நாள் ஆண்டாள் கல்யாணம். ராதே கிருஷ்ண பக்தர் அனைவரும் வந்துடும். இது கட்டளை உத்தரவு. ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா.